இதெல்லாம் நீங்க டென்த்ல அந்த காலங்களில் இருந்திருக்கோம். இப்ப வந்து எட்டாவதுல இது சொல்லியிருக்கிறாங்க, எட்டாம் வகுப்புல இருக்குது. இந்த வகுப்புல அந்த எட்டாவதுல உள்ள இலக்கண குறிப்பு, அந்த இலக்கண பகுதிகள், இலக்கண குறிப்பை ஏற்கனவே பார்த்தோம், அதனால இலக்கண பகுதிகளை இந்த வகுப்புல நம்ம வந்து விளக்கமா பார்க்கலாம். இதுல முதல்ல என்னுடைய எழுத்து, நம்ம தமிழ் இலக்கணத்தை பிரிக்கும் போது கூட எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு ஐந்தா பிரிப்பாங்க. அதுல முதல்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்து இலக்கணம், அந்த எழுத்த பற்றிய ஒரு அதிகாரம் தொல்காப்பியத்திலாம் இருக்கு, நன்னூல்ல அந்த மாதிரி எழுத்தை பற்றியே சொல்லப்பட்டது. எழுத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம தமிழ் இலக்கணத்துல. இப்போ இந்த எழுத்துக்களை வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்கிறாங்க, ஒன்று முதல் எழுத்து, ரெண்டாவது சார்பெழுத்து. முதல் எழுத்து, சார்பெழுத்து. இந்த முதல் எழுத்து என்பது, முதல் என்பதுக்கு ஃபர்ஸ்ட்னு பொருள் கிடையாது, அடிப்படை, அடிப்படையான என்ற பொருள் தான் அங்க வந்திருக்கு. நம்ம முதல் என்ன சொன்னாலும் முதல்ல இருக்கு அப்படின்னு நினைப்போம், அப்படி இல்லை, அடிப்படையான எழுத்துக்கடிவை. அதை மொழியாளர்கள் ஒலியன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒலியன்கள். அந்த ஒவ்வொரு வடிவமும் ஒரு ஒலியை குறிக்குது அப்படின்னால. இப்ப பாத்தீங்கன்னா முதல் எழுத்துல உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்ந்து 30 எழுத்துக்களை முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது தான் தமிழ் மொழிக்க ஒரு அடிப்படையான எழுத்துக்கள், எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும் உயிரெழுத்து 12 ஆ முதல் அவ் வரை, மெய்யெழுத்து 18 இக்கு முதல் இன்னு வரை, அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்படி 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் என்று சொல்லிவிட்டு சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சார்பு அப்படின்னா இது வந்து தனித்து இயங்க முடியாது, இந்த எழுத்துக்கள் வந்து ஓரளவு தனித்து இயங்கும், இந்த எழுத்துக்கள் வந்து இன்னொன்றை சார்ந்து இயங்கக்கூடியவை. இப்ப எழுத்துக்கள் மட்டும் இல்ல, நாமும் அப்படிதான், நாமும் சார்ந்துதான் வாழ்கிறோம். இப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆளானாலும் நம்ம பெற்றோரை சார்ந்துதான் நம்ம இருக்கிறோம். நாங்க வகுப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழ் வகுப்புல இந்த பெஞ்சுகள்லாம் இருக்காது, உட்கார்றதுக்கு இருக்கை. அப்ப உட்காருன்னு சொன்னா பையன் எல்லாம் அந்த சுவர் உரமே போயிடுவான், ஏன்னா அப்படிதான் சாஞ்சிக்கலாம் அப்படிங்கறதால. அவன் சுவரை சார்ந்துதான் அவனால உட்கார முடியுது, தனியா உட்கார சொன்னா அவனால முடியல. அப்போ எந்த வகையிலையாவது ஒன்றுல நம்ம இன்னொன்றை சார்ந்து இருக்கிறோம். அத மாதிரி இந்த எழுத்துக்கள் எல்லாம் இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து இருக்கின்றன, அதனால அது சார்பெழுத்து அப்படின்றது. சில பேர் சாய்படுத்து அப்படிம்பாங்க, அது சாய்படுத்து கிடையாது, சார்பெழுத்து என்பதுதான் சரி. இதுல நமக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை முதல்ல பார்த்துடலாம். என்னென்ன பகுதி இருக்குன்னா, இந்த உயிரடப்படை, ஒற்றடப்படை அப்படின்னு அது பாடத்துல இருக்கு. நம்ம உயிரடப்படை ரொம்ப விளக்கமா பார்த்துட்டோம், ஒற்றடப்படை அன்னைக்கு சொல்வதற்கு நினைவுல நான் மறந்துட்டேன், அதை இன்னொரு வகுப்புல, அதை இந்த வகுப்புல கூட சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இந்த புத்தியலுகம், எட்டாவது முதல்ல ஆரம்பிக்கிறது புத்தியலுகரம், புத்தியலுகரம், முற்றியலுகரம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வரும்போது சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பத்தாவதுல பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சொல்லி இந்த நாளும் பத்தாவதுல இருக்கும். இந்த ரெண்டு வந்து எட்டாவதுல இருக்கு, உயிரிழப்புடைய ஒற்றடப்படை ஒன்பதாவதுல வச்சிருக்காங்க. எப்படி, அதாவது எல்லா இலக்கணத்தையும் ஒன்று சார்படுத்த வச்சுட்டோம்னா மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக இதையே கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு அப்படி வச்சிருக்கிறாங்க. இப்போ உயிரிழப்படை ஒற்றடப்படை பார்த்ததுனால நம்ம குற்றியல் உரம், குற்றியலை உரத்துக்கு போயிடலாம் அப்படி பார்ப்போம். சரி, இப்போ குற்றியல் உரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அடிப்படையாக சொன்னால் உங்களுக்கு நல்லா விளங்கிடும். தமிழ் எழுத்துக்கள் இல்லைங்களா, இந்தந்த எழுத்துக்கள் தான் ஒரு சொல்லுக்கு முதல்ல வரணும், இந்த எழுத்துக்கள் தான் சொல்லுக்கு கடைசியில் வரணும், இது பக்கம் தான் இந்த எழுத்து வரணும் என்று விதிமுறைகள் இருக்கு. நம்ம யாரும் பெருசா தெரிஞ்சுக்கிறது இல்லை, இலக்கண கூட அதை சொல்லுவாங்க, அதை கூட மயக்கம் என்று சொல்வார்கள். இந்த எழுத்து பக்கத்துல இது மயங்கி நிற்கிறது என்று சொல்வார்கள். அந்த இது பக்கத்துல இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது ஒரு சொல்லுக்கு கடைசியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எவை, வராத எழுத்துக்கள் எவைன்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க தமிழ் இலக்கணத்துல இலக்கண ஆசிரியர்கள். அப்படி பாத்தீங்கன்னா இந்த வராத எழுத்துக்கள் எவை அப்படின்னா, நம்ம வல்லினம் சொல்றோம் பாத்தீங்கன்னா, இவையெல்லாம் ஒரு சொல்லுக்கு கடைசியில வரக்கூடாது, உறுதியா சொல்லலாம் இது வராது, அந்த மாதிரி வராது. வந்தா என்றால் அது பிறமொழி சொல்ல வேணா இருக்கலாம், தமிழ் சொல்ல இருக்காது. ஆனா நாங்க இதை இவ்வளவு வலியுறுத்தி சொல்றோம், இந்த வல்லினத்துக்கள் ஒரு சொல்லுக்கு கடைசியில வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம தமிழ் மக்கள் அப்படிதான் பேர் வைக்கிறாங்க, அது ரொம்ப வியப்பா இருக்கு.
வெங்கட் என்கிறார்கள், கார்த்திக் என்று சொல்கிறார்கள், மனோஜ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, பிரதாப் அப்படிங்கிறாங்க, இந்த இட்டு ஒன்றுதான் வைக்கல, வினோத் என்னெல்லாம் பேர் வைக்கிறார்கள். நம்ம எதை எதை வரக்கூடாதுன்னு சொல்றோமோ, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படிதான் பேர் வைக்கிறோம். ஆனா தமிழ் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது, இந்த மாதிரி தமிழ் சொற்கள் வந்து இப்படி அமையாது. பிறமொழி சொற்கள் அங்க அப்படி இருக்கு, கட் என்று சொல்கிறான் ஆங்கிலத்துல, புக் அந்த இக்கு வருது, கட்டுங்கள டீ வருது, அந்த மாதிரி இட்டு வருது. அங்க இந்த மாதிரி பிறமொழிகள் அந்த மாதிரி சொற்கள் வரலாம், அதை அவங்க தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த 26 அவங்க வந்து அவங்க வேலை முடிக்கணும், அதுக்காக எப்படி வேணாலும் அவங்க எழுத்துக்கள் வரலாம், சொல்லி விதிமுறை வச்சிருக்காங்க. நாம் அப்படி இல்லை, நிறைய நம்ம செல்வந்தர் மாதிரி நிறைய வச்சிருக்கிறோம், அதே சமயத்தில் இப்படிதான் இந்த எழுத்துக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைமுறையை விதியும் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த எழுத்துக்கள் வந்து இப்படி சொல்லி பார்த்தனா, இப்ப வெங்கட் அப்படின்னு சொல்லும் போது வெங்கட் இங்க வா அப்படின்னு சொல்லல, வெங்கட் இங்க வா அப்படிங்கிறோம். அந்த ஊ இடையில சேர்த்துறோம் பாத்தீங்களா, சேர்க்கும் போது என்ன ஆகுது, உச்சரிப்பதற்கு எளிமையா இருக்கு. அது வந்து எல்லாத்தையும் பாருங்க, இத டக்கு டக்குன்னு சொல்றதை விட அது கூட ஊவை சேர்த்து பாருங்க, ரொம்ப எளிமையா இருக்கு. கூ ஆயிரும் அது, அதே சமயம் சூ ஆயிரும், இது தூ ஆயிரும், இது பூ அப்படின்னு ஆயிரும். அப்ப உச்சரிப்பதற்கு அது எளிமையா இருக்கும். பிரதாப் அப்படிங்கிறப்ப பிரதாப் இங்க வாப்பா, பிரதாப்பு அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒலிக்கும் போது அப்படிதான் நமக்கு எளிமையா இருக்கு. தெலுங்குல கூட இந்த உகரம் தான் அதிகமா இருக்கும். திரைப்பட நடிகர் இதே கூட ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாரு, தெரியுது பல்லு அப்படின்பாரு. அவர் எல்லாமே தமிழை வந்து தெலுங்க மாத்துறதுக்கு இந்த லூ மட்டும் போட்டா போதும் அப்படின்பாரு. லூ என்பது ஊ, அந்த ஊ என்பது உச்சரிப்பதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இப்படி மெய்யெழுத்துக்களை தனியா உச்சரிப்பு என்பது கடினமா இருக்கு தமிழை பொறுத்த மாட்ட, சரிங்களா? அப்படி இந்த ஊ இது கூட சேருங்க அப்படி ஊ என்பார், இது கூட ஊ என்பதை சேர்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்களை எப்படி வருது பாருங்க, ஊ சு டு து உ ரு என்ற இந்த எழுத்துக்களை சேரும்போது அப்படி ஆயிரும். இப்படி இந்த எழுத்துக்கள் வந்து உச்சரிப்பதற்கு எளிமையா இருக்கு, இது கடினமா இருக்கு. எனவே புத்தியுலகரம் என்ற அந்த உபரம் நம்ம தமிழ் சொற்கள நிறைய இருக்கு. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா 1 to 10 அந்த எழுத்துக்க சொற்களை சொல்லி பாருங்க, எல்லாமே ஊல தான் முடியும். 1, 2, 3, 4 அவ்வளவுதான் முடியும். அங்க ஹிந்தியில பார்த்தா ஏக் தோக் தீ அப்படின்னு சொல்லி அவங்க எழுத்துக்கள் பார்த்தா அந்த ஊவே வராது. இங்கிலீஷ்ல கூட ஒரு சில எழுத்துக்கள் வேறு மீதி எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. நம்ம ஆட்கள் அதை முக்கியத்துவத்தை கருதி தான் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய அந்த எண்களில் கூட இந்த புத்தியுலகரம் தான் வச்சிருக்காங்க, சரிங்களா? இப்படி இந்த ஊ சேர்த்து எழுதும் போது உச்சரிப்பதற்கு எளிமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்த அந்த உபரம் என்ன செய்கிறது, சில இடங்களில் குறைந்து ஒலிக்கிறது. நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம், இந்த எழுத்துக்களை இவ்வளவு நேரம் தான் ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி விதிமுறை இருக்கு. சில எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கின்றன, அவற்றை அளபடை என்று சொல்கிறோம். சிலர்கள் குறைந்து ஒழிக்கின்றன, அதை உகரம் என்று சொல்கிறோம். அவற்றால் அந்த குறுக்கம் என்று சொல்கிறோம் என்று சென்றவர்கள் நம்ம விளக்கி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த எழுத்துக்கள் எல்லாம் சில சமயம் குறைந்து ஒழிக்கிறது. இந்த ஊ குறைந்து ஒழித்தல் அதான் சுற்றி எழுகிறோம் என்று பெயர். இப்ப பாருங்க இன்னொரு எழுத்துக்கள் சொன்னாங்க, குரங்கு என்று எழுதி, குடகு மலை என்று சொல்கிறோம். இந்த ரெண்டு சொற்களுமே பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்தால தொடங்கி ஒரே எழுத்தாலே முடிஞ்சிருக்குது. ஆனா இதை ரெண்டையும் உச்சரிக்கும் போது இதை உச்சரிக்கிற அளவுக்கு நம்ம இதை உச்சரிப்பதில்லை. நாங்க அளவுக்கெல்லாம் பின்னாடி வர்றேன், இந்த உங்களுக்கு விளங்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில சொல்லிடலாம். ஏன் நாங்க சரியா தானே உச்சரிக்கலாம், எங்க உச்சரிப்பதில்லைங்க அந்த மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னா, யாரையும் பார்த்து அட குரங்கு அப்படின்னு அதை பாதிலாம் விட்டுறோம், அட குரங்கு அப்படின்னு யாரையும் சொல்றதே கிடையாது. குரங்கு இந்த முதல் கூவை மாறி கடைசி கூவை நம்ம சொல்லுவது கிடையாது, அது கொஞ்சம் குறைந்து ஒலிக்கிறது. அது உள்ள ஊ, இந்த பூ என்பது ஊ இருக்கு, அது வந்து குறைந்து ஒலிக்கிறது. அப்படி குறைந்து ஒலிக்கின்ற உகரத்துக்கு தான் குற்றி எழுகுறோம் அப்படின்னு பேர். இப்ப குற்றி இயல் உகரம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படிங்கிறாங்க. குற்றியல் உகரம் என்பத அதாவது அந்த உகர ஒலியானது குறைந்து ஒலிக்கிறது என்பது அதற்கு பொருள், குற்றியல் உகரம் என்று சொன்னாங்க. இந்த ஊ தான் குறைந்து ஒலிக்கணும், இக்க பற்றி அந்த பிரச்சனையே இல்லை.
இங்கு வந்து மெய் எழுத்து. இந்த ஊ என்பதான் குறைந்து வருகிறது. ஊ என்பதற்கு நம்ம சென்றவப்பிலே பார்த்தோம், குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெல்லுக்கு இரண்டு மாத்திரை என்று பார்த்தோம். அது உயிரெழுத்தா இருந்தாலும் சரி, உயிர்மையா இருந்தாலும் சரி, அந்த குறில் ஒன்று நெல் ரெண்டு என்ற கருத்துல நம்ம சொன்னோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஊ என்பது ஒரு மாத்திரை, இந்த ஊ என்பது ஊங்கிறது ஒரு மாத்திரை. அப்ப குறையும் போது அது என்னவா மாறுகிறது, அரை மாத்திரையாக மாறுகிறது. அதான் குறைஞ்சது ஒரு மாதிரியா கண்ணை முழுவதும் மூடி திறந்தா ஒரு மாத்திரை, ஒரு மாதிரியை காய்ச்சிட்டு முடிஞ்சா அரை மாத்திரை, அப்படிலாம் கணக்கு வைக்க முடியாது. இதெல்லாம் ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான், சரிங்களா? நம்ம நேற்றுக்கே சொன்னோம் பாத்தீங்களா, இயல்படும் மாத்திரை இமை நொடி மாத்திரை என்று சொல்லி, இந்த நொடிப்பதும் இயல்பாக இமைப்பதும் ஒரு மாத்திரை என்று அளவு சொன்னோம். அந்த அடிப்படையில உண்மையிலேயே இந்த ஊ என்பதற்கு ஒரு மாத்திரை ஒழிக்க வேண்டும். ஆனா குட்டியல் உரத்துல இந்த ஊ குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் என்பதை தெரிஞ்சுக்கணும். இல்ல என்ன ஒரு இது அடிப்படையான ஒரு செய்தி. இதுக்கப்புறம் இதுல வகைகள் அப்படின்றது குட்டியல் உரத்துல ஒரு ஆறு வகை அதை சொல்லியிருக்கிறாங்க. குட்டியல் உரத்தின் வகை எத்தனைன்னு கேட்டீங்கன்னா ஆறு வகை. எப்படி அப்படின்னா, இது வல்லினம் எழுத்துக்கள், மெய்யெழுத்துல இருக்கு வல்லின எழுத்துக்கள். அப்படி வல்லின எழுத்துக்கு பக்கத்துல குட்டிகள் உரம் வந்தா அது வந்துடல் குட்டிகள் உரம். எடுத்துக்காட்டு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு நல்லா விளங்கிடும். இப்போ பத்து எது இருக்கு, இது இது குட்டிகள் உரம், அது அரை மாத்திரை குறைந்து விழிக்கிறது. அப்ப குட்டிகள் உரம் என்றால் நமக்கு உங்களுக்கு நினைவுக்கு வந்தோம்னா இந்த கூசூடு தூபுரு என்று முடியக்கூடிய சொற்கள் அனைத்துமே குட்டிகள் உர சொற்கள் தான் என்பது நினைவுக்கு வந்துடணும். அதுல கொஞ்சம் விதிவிலக்கு, அதை விதிவிலக்கு நம்ம சொல்லலாம். இது வந்தொடர் குட்டி எழுதுறோம், வந்தொடர். அதுக்கப்புறம் பங்கு என்று வருகிறது, இது வந்து மென்தொடர் குட்டி எழுதுறோம். ஏன்னா இது மெய்யெழுத்து பக்கத்துல வந்துருக்கு. பிற மார்பு என்று சொல்லுகிறோம், அது இடைத்தொடர் குட்டி எழுதுறோம். இடைமை எழுத்து, அடுத்து வந்த எழுத்து வந்து இடைமை. இந்த குட்டி எழுதுறதுக்கு பக்கத்துல வந்த எழுத்துக்களை நம்ம கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஆயுதத்தொடர் குட்டியல் உரம், அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிடுவோம். ஆயுதம் எக்கு அப்படின்னு நம்ம எக்கு நம்ம தெரிஞ்சது, இது ஆயுதத்தொடர். அதுக்கப்புறம் உயிர் தொடர், வரது என்று ஒரு காணியம் இருக்கு, வரது, இது வந்து உயிர் தொடர். அதுக்கப்புறம் ஆடு, இது நெடில் தொடர். இப்படி அறுவகையான தொடர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. குத்திரோதன் வகை எத்தனைன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறை சொல்லியிருந்தேன், ஆறுன்னு சொல்லிட்டு. கேள்வி எப்படி கேட்கலாம், எடுத்துக்காட்டு சொல்லிட்டு இது என்ன தொடர் குத்திரோதனம் என்று கேட்கலாம். அப்ப நம்ம அந்த வகையை கண்டுபிடிப்பதற்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், குத்திரோதனத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்து என்று பார்க்க வேண்டும். அந்த தொடர் குட்டியல் உரம் என்று போட்டால் போதும், சரிங்களா? இப்படி அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஏன் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா, சில சமயம் நம்ம வாழ்க்கையில கூட நடக்கும், உங்க வீடு எங்க இருக்கு கேட்டாலும் சர்ச் பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறோம், சரிங்களா? அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்றோம். நேரடியாக நம்மளால நம்ம வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியல, நம்பர் வேணா சொல்லலாம், எண்கள் வேணா சொல்லலாம். ஆனா ஒரு புகழ்பெற்ற இடத்தை சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்த ஒரு புகழ்பெற்ற இடத்தை சொன்னீங்கன்னா டக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, இல்லைங்களா? அதுக்குதான் இந்த மாதிரி இந்த குட்டியலோரம் வந்திருக்கு. எது பக்கத்துல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வல்லின எழுத்து பக்கம் வந்திருக்கு, அதாவது வல்லின மெய் பக்கத்துல வந்திருக்கு. இது மெல்லின மெய் பக்கத்துல வந்திருக்கு, இது இடையின மெய் பக்கத்துல வந்திருக்கு. அதனால அந்தந்த பெயர்களை நாம் சூட்டினாருக்கு. இது வந்து ஆயுத எழுத்து பக்கம் வந்திருக்கு, இது வந்து உயிரெழுத்து பக்கம் வந்திருக்கு. உயிர்னா இந்த ராவை பிரிச்சு பாத்தீங்கன்னா இர் ஆ என்று பிரியும், நெடில் தொடர் உயிரிலே குறில் இருக்கு, நெடில் இருக்கு, அதனால ரெண்டா வகுத்திருக்காங்க. முதல்ல இருக்குது இந்த குறில், அதை உயிர் தொடர்னு பேர் வச்சுட்டாங்க. நெடில் இருக்கு பாருங்க, இதை நெடில் தொடர் அப்படிங்கிறாங்க. இந்த நெடில் தொடர் பாத்தீங்கன்னா நெடில் எழுத்தாவே இருக்கும், அது ஒரு முக்கியமான செய்தி. நெடில் தொடர் எப்பவுமே ரெண்டு எழுத்தா தான் இருக்கும். இப்போ கூடாது என்று வச்சுக்கோங்க, கூடாது இது நெடில் தான், ஆனா நெடில் தொடர் இல்லை. ஏன் இல்லைன்னா அது ரெண்டு எழுத்துல அமையணும், அதான் நெடில் தொடர். இது எழுத்தோட எண்ணிக்கை வந்து மூணாயி போச்சு,
அப்ப இது என்ன தொடர்னு சொல்லலாம்? இது பக்கத்துல என்ன எழுத்திருக்கு? உயிர் எழுத்திருக்கு. அதனால உயிர் தொடர்னு சொல்லலாம். அங்க குறிலா நடிகலாம்னு பார்க்க கூடாது. இப்ப நம்ம குறில் வர போய் அத குறில்னு சொல்லி சொன்னோம். சொன்னா நெடில் வந்தது என்ன பண்ணா நெடில் தொடர்னு அதை சொல்லக்கூடாது. அதுவும் உயிர் தொடர் தான். ஆனா நெடில் தொடர் மட்டும் இரண்டு எழுத்துக்களை தான் வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப காது என்று போனோம். இது ரெண்டு எழுத்தா, இது வந்து உயிர் எழுத்தா கூட இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லை, அதுல உயிர் எழுத்து நெடில் இருக்கு. இந்த ரெண்டு எழுத்துக்களே அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லலாம். இப்ப நாடு என்று வருதுன்னு வைங்க. இது வந்து மெய்யெழுத்தும் உயிர் நெடிலும் சேர்ந்திருக்கு, ஆனா ரெண்டு எழுத்தா வந்திருக்கு. இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? இதையும் நெடில் தொடர் என்று சொல்லிவிடலாம். அப்போ உயிர் தொடர்பு நெடில் தொடர்பு இந்த வேறுபாடு நீங்க கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் குட்டியல் வரம்னா என்னன்னு பார்த்துட்டோம், அது வகையை பார்த்துருக்கோம். இன்னொரு குட்டியல் உரத்தில் ஒரு செய்தி, இந்த குட்டியல் வரம் எப்பவுமே ஒரு சொல்லினுடைய கடைசியில தான் வரும், இடையில வரக்கூடாது. இடையில வந்துச்சுன்னா அது வந்து வேற பேர் ஆயிரும். ஒரு சொல்லினுடைய கடைசியில வர வேண்டும். வந்து பூசூடுதுறை என்று முடிய வேண்டும் அது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு விதிவிலக்கு ஒன்று இருக்கு. என்ன விதிவிலக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன நாடு என்பது குட்டியல் வரம், காடு என்பது குட்டியல் வரம், ஆனா பசு என்பது குட்டியல் வரம் கிடையாது. பசு என்பது குட்டியல் வரம் கிடையாது. அந்த இடத்துல அந்த ஊ வந்து குறைந்து ஒலிக்கவில்லை. என்ன காரணம் சொல்லி அப்புறம் சொல்றேன். இப்ப இந்த ரெண்டு எழுத்துக்கள வருகின்றன. இது ரெண்டு எழுத்து வந்துச்சுன்னா குட்டி வளரணும் ஏத்துக்கிறோம். இது நெடிலா இருக்கும் போதுதான் குட்டி வளரணும்னு ஏற்றுக்கொள்கிறோம். அந்த முதல் எழுத்து ரெண்டு எழுத்துக்கள ஒன்னாவது எழுத்து வந்து குறிலா இருக்குமா, அது குட்டியல் உரம் கிடையாது. அதுக்கு பேர் முற்றியல் உரம். முற்றியல் உரம், முற்றியல் உரம்னா என்னன்னு சொல்றேன். அப்போ அதே மாதிரி அது இது இந்த மாதிரி சொல்ல பாருங்க, இது எல்லாமே குட்டியல் உரம் கிடையாது, இது வந்து முற்றியல் உரம் என்பதை நீங்க நினைவு வச்சுக்கணும். ஒரு வினாத்தால அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எது குட்டியல் உரம் எது முற்றியல் உரம் என்று கேட்கும்போது இது முற்றியல் உரம் சரிங்களா. அப்ப குட்டியல் உரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லின் இறுதியில வரும், வல்லின மெய்களோடு சேர்ந்து உகரம் சேர்ந்து வரும். அது ஒன்று. இன்னொன்று அந்த தனிக்குறிலுக்கு பக்கத்துல இல்லாமல் வரும். இது தனிக்குறில் பக்கத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல தனிக்குறில் பக்கத்துல வரல எதுவுமே, அந்த மாதிரி வரும் என்று சொல்லி அந்த புத்தியல் உரத்தை நீங்க நினைவு வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்போ இந்த புத்தியல் உரத்தை வைத்துக்கொண்டு குத்தியல் இகரம் சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. குத்தியல் இகரம் என்று சொல்லி அந்த குத்தியல் இகரம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்தியல் உரத்துக்கு போகலாம். குத்தியல் இகரம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கொக்கு என்பது என்ன சொல்ற குத்தியல் உரம்? நான் குத்தியல் உரம் சொல்லிட்டேன், அது என்ன சொல்ற குத்தியல் உரம்? கொக்கு என்பது வந்துடன். ஏன்னா வல்லினமே தான் அங்க இருக்கு, அதனால வந்துடன் குட்டியல் உரம். அதுக்கு முன்னாடி யாது என்று யாவில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல்லை முன்னாடி போட்டுறான். இது ரெண்டும் சேரும்போது நம்ம வழக்கமா கொக்கு யாது அப்படின்னா சொல்லுவோம் வழக்கமா. ஆனா நம்ம இலக்கண ஆசிரியர் என்ன சொல்றாங்க, அது வந்து இந்த பூ இருக்கு பாருங்க, அது உள்ள ஊ அது ஈயா மாறிடும். ஊ என்பது ஈ என்று மாறிவிடும். எடுத்துக்காட்டா எப்படி பாத்தீங்கன்னா, கொக்கு கூட்டணியாது கொக்கியாது அப்படின்னு வரும். நம்ம இப்ப தப்பா புரிஞ்சுக்கிறோம், நம்ம கொக்கினா வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். கொக்கி தான் கேட்காரு போல அவரு, கொக்கி யாது அப்படின்னு சொல்லி கேட்காரு போல நினைப்பாங்க. இல்ல, கொக்கு கூட்டணி யாரு தான் கொக்கியாது என்று மறைவு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த கீ இருக்கு பாத்தீங்களா, அதுல இக்கு கூட்டணி ஈ இருக்கு, அந்த ஈ குறைந்து ஒலிக்குமாம். கொக்கி யாதுங்கும் போது அதை உச்சரிக்காம ஒரு பாதியிலே உச்சரிக்கிறோம், ஒரு அரை மாத்திரம் தான் உச்சரிக்கிறோமா. அதுக்கு பேரு குத்தியல் இகரம் அப்படின்னு பேரு. குத்தியல் இகரம், அது குத்தியல் உகரம், இது குத்தியல் இகரம். இகரம்னா ஈன் அர்த்தம். அதனால அகரம் உகரம் இகரம் அது என்ன விளங்குங்களா உங்களுக்கு? அகரம்னா அகரம் முதல்ல எழுத்தெல்லாம், அகரம் என்றால் ஆ என்று பொருள், இகரம்னா ஈ என்று பொருள், உகரம்னா ஊ என்று பொருள்.
அதாவது இப்போ வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க மொழியில் இந்த பள்ளிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. நாங்க இளமையில இருக்கும்போது ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அதுக்கு முன்னாடி பழங்காலங்கள் எப்படின்னா அகரம் இகரம் உகரம் என்று சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த வெறும் ஒலியை மட்டும் சொன்னோம்னா அது வேற மாதிரி கூட காதல விழுந்துருமா. எனக்காக என்பதற்காக அந்த சாரியை என்று ஒன்றை சேர்த்துக் கொள்கிறார்கள். கரம் என்பது ஒரு சாரியை, அந்த ஆ பக்கத்துல கரம் என்பது சேர்த்தா அகரம் என்று வரும். ஐயா நெடில் சொல்லணுமே ஆ என்று இருக்கு, அதுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அதுக்கு காரம் சேர்த்துக்கணும். இது வந்து அகரம், இது வந்து ஆகாரம். ஆகாரம் என்ன ஏதோ சாப்பாடு மாதிரி நினைச்சாங்க. நெடிலுக்கு வந்து காரம் என்ற சாரியை வரும், குறிலுக்கு வந்து கரம் என்ற சாரியை வரும். அப்ப ஆகாரம் ஈகாரம் ஊகாரம் ஐகார குறுக்கம் பாத்தீங்களா, ரொம்ப பேர் ஐங்கிறத குறிலே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப பேரு ஐ என்பது நெடில் ஐ அப்படின்னு சொல்லி நீட்டி சொல்லணும், குறில தான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பையன் எல்லாத்துக்கும் போனா இருக்கு, ஆ ஆ இருக்கு இ இருக்கு, ஆனால் இவன் ஐ ஐ அப்படின்னு சொல்லி அதை சொல்றான். இப்ப பையன் ஒன்று சொல்றாங்க, அதுக்கு ஒரு ஏன் குறில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து ஐ என்பதை மட்டும்தான் வச்சிருக்காங்க. அவு அதுவும் நெடில் தான், பிறகு ஆ என்பது நெடில். இந்த மாதிரி இந்த ரெண்டு தான் நமக்கு ஐயம், ஐ குறிலா நெடிலா என்று சொல்லி ஐ என்பது நெடில், அதுக்கு ஐ என்பதுக்கு குறில் கிடையாது. சரிங்களா, அந்த அடிப்படையில இந்த இகரம் என்றால் ஈ, உகரம் என்றால் உ. அப்போ குத்தியல் உகரம்னா குறுகிய உ என்ற பொருள், குத்தியல் இகரம்னா குறுகிய ஈ என்று அங்கே பொருள். சரிங்களா, சரி. இப்போ இந்த இடத்துல இந்த கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாதுன்னு அது பாருங்க, இந்த இகரம் வந்து குறைந்து ஒலிக்கும். அப்படி ஒலித்தால் அதுக்கு பேர் குத்தியல் இகரம். ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து நீ கேட்கலாம், அவங்க என்ன இது இது என்ன இதுல செய்யறோம், குத்தியல் வரமா அது ஆயுத குறுக்கமா, ஏதாச்சும் ஒண்ணு கேட்பாங்க. அவங்க ரெண்டு மூணு சாய்ஸ் கொடுத்துருவாங்க, நாலு அந்த மாதிரி கேட்கலாம். இப்படி கேட்டு சொன்னாங்கன்னா குச்சியில் இருக்கிறோம். இந்த குச்சியில தான் இன்னொரு முறையிலையும் வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா கேள் அப்படின்னு ஒரு சூழ் இருக்கு கேட்கறது. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் மியா என்று ஒரு சொல் வரும், ஏதோ பூனை குட்டி கூப்பிடுற மாதிரி நமக்கு சவுண்டு கேட்கும். அந்த மியா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா செய்யுள்ள வரக்கூடிய ஒரு அசைச்சொல். அசைச்சொல்னா என்னன்னா அந்த ஓசையை சரி பண்றதுக்காக வேண்டாம் போட்டுக்கிறவாங்க, அது அசை சொல் என்றால் அதுக்கு பொருள் கிடையாது என்ற பொருள். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் ஏதாவது பொருள் இருக்கா, கிடையாது. அதை ஒரு அசை சொல் என்று இலக்கண ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி மியா என்பதும் ஒரு பொருளற்ற ஒரு சொல், அது கூட சேர்த்து அப்படி சொல்றாங்க. இந்த கேள் மியா என்பது கேள் மியா என்றாலும் எள்ளு வந்து இன்னா மானியம். இதுல வர்ற இந்த ஈ இருக்கு பாருங்க, மீ அந்த மீல ஒரு ஈ இருக்கு பாத்தீங்களா, அதுவும் குறைந்து ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கெல்லாம் நோண்டிட்டு போயிருக்காங்க பாருங்க நம்ம ஆசிரியர்கள், எங்கெல்லாம் அந்த ஒலிப்பு பார்த்திருக்காங்க. இப்படி ஏன்னா பிறப்பியல் என்று சொல்லி ஒரு அதிகாரம் இருக்கு, எழுத்துக்கள் எங்கெங்க பிறக்கும் என்று சொல்லி தமிழ்ல வேற மொழியில இருக்கான்னு தெரியல. நமக்கு இலக்கணம் வகுத்திருப்போம், நம்ம எந்த சொல்லி எந்த இடத்துல பிறக்கும் என்று சொல்லி அது ஒரு பெரிய இயல தொல்காப்பியத்தில் இருக்கு. தன்னூலே ஒரு பகுதியாக வச்சிருக்காங்க பிறப்பியல் என்று சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப மொழியியல் ஆசிரியர்கள் நவீன ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா மேல்நாடு, அவங்களே ஏத்துக்கிறாங்க தொல்காப்பியர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது இப்ப சரியா இருக்கு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அது கூட ஒரு 9 இருக்குன்னு நினைங்க, வாய்ப்பு கிடைச்சா அதை கொஞ்சம் கடைசியில் நடத்தலாம். ஆயுதத்துக்கு இடம் தலை என்று நன்னூல ஒரு நூல் தான், ஆயுதத்துக்கு இடம் தலை என்று இருக்கு. ஆயுதத்துக்கு அக்கு இருக்கு பாருங்க, அந்த அக்குங்கிற எழுத்திருக்கு பாருங்க, அது எங்கே பிறக்கும் என்று சொல்லி நன்னூல் ஆசிரியர் சொல்லுகிறார். நம்ம தொண்டைலமோ மூக்கலமோ மார்பலமோ அதெல்லாம் சொல்லுவோம், அவர் சொல்ற தலையில பிறக்குங்கிறாரு. அவர் சொன்ன சரியா தான் இருக்கு, நீங்க அக்குன்னு சொல்லி பாருங்க காத்து அங்க போய் முட்டோம். இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க மேல்நாட்டுக்காரங்க, இதெல்லாம் எப்படி அவன் கண்டுபிடிச்சான், ஒரு கரியும் இல்லாம நீ சொல்லிய பாருங்க அக் அப்படிங்கும் போது இங்க முட்டுறது மாதிரி இருக்கும். அதான் ஆயுதத்துக்கு இடம் தலை என்று அவர் குறிப்பிடுறார்கள். அது மாதிரி அந்த ஒலி உச்சரிப்பு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அத இந்த மியாவுலையும் போய் பார்த்திருக்காங்க. இந்த மீ என்பதில் இருக்கக்கூடிய ஈ கூட குறைந்து ஒலிக்கும், இதுவும் குத்தியல் இகரம். இப்படி ரெண்டு இடங்களை குறிப்பிடுறாரு அவர் ஆசிரியர். எப்படி அப்படின்னா
முதல்ல சொன்னா அந்த கொக்கு என்று சொல்லக்கூடிய கொக்கியல் உரம் அடுத்து பாருங்க, அதுக்கு முன்னால யார் என்று தொடங்கக்கூடிய சொல் வருமையானால் இந்த கூ வந்து ஈயா மாறிடும், இந்த ஊ வந்து ஈயா மாறிடும். கொக்கு கூட்டம் யாரு, கொக்கி யாரு என்று வரும். அந்த இதுல வரக்கூடிய ஈ என்பது குறைந்து விழிக்கும். இது ஒரு குற்றியலிகரம். அதுக்கப்புறம் இந்த கேள் கூட்டல் மியா என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டும் சேரும்போது கேள்மியா என்று வரும். அதுல உள்ள ஈயும் குறைந்து வலிக்கும். இந்த இரண்டுக்கும் குற்றியலிகரம் என்று பெயர். இந்த ரெண்டு அடிப்படையெல்லாம் குற்றியலிகரம் வரும். இத பாவனர் சொல்வார், நம்ம சொல்லுவோம் கேள்மியா அப்படின்னு சொல்ல முடியும், அத கேள்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மாவட்டங்களெல்லாம் கேளுங்கய்யான்னு அர்த்தம். அந்த பொருளை பாவனர் சொல்வார், இப்படிதான் இருந்திருக்கணும் ஒரு காலம் இல்ல, கேள்மியான்னு சொல்லியிருப்பான், அது கேள்மியான்னு மாறிட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி குற்றியல் உபரம் பார்த்தோம், குற்றியல் நிகரம் பார்த்தோம். அந்த முத்தியல் உபரம் சொல்லி ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்கன்னா முன்னாடி, முத்தியல் உபரம் அதுவும் ஒண்ணு கேட்கறாங்க. இப்ப முத்தியல் உபரம்னா என்ன பொருள், குற்றியல் உபரம்னா அந்த உபரம் வந்து குறைந்து ஒழிப்பது. முத்தியல் உரம் அப்படின்னா குறையாமல் முழுவதும் ஒரு மாத்திரை ஒழிப்பதான் முத்தியல் உரம், முழுவதும் ஒழிப்பது என்று பொருள். நம்ம கூட காய் முத்தி போச்சுன்னு சொல்ல மாட்டீங்கன்னா அதுக்கு மேல அது வளர்வதற்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு மேல கீழே விடுமா இல்ல நெத்தா போமா அப்படிதான் ஆகும். முத்தின்னா அதுக்கு மேல வளர்ச்சி கிடையாது என்று பொருள். அது மாதிரி இது முத்தியல் உரம் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு என்ற பொருள்ல அந்த ஒரு மாத்திரை அது ஒதுக்கும். அதனால அதுக்கு பேர் முத்தியல் உரம்னு பேரு. நம்ம இந்த வரிசையில பார்க்கும்போது இது ஒரு முத்தியல் உரம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது குத்தியல் உரம் கிடையாது என்று சொன்னால் அது முத்தியல் உரம். இன்னும் சுருக்கமாக அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குத்தியல் உரங்கள் அல்லாத அனைத்துமே முத்தியல் உரம். அங்க ஊ வந்திருக்கு, ஆனா அது குத்தியல் உரம் இல்லை என்று வைத்துக் கொள்ளணும். அது எல்லாமே முத்தியல் உரம் தான். இப்போ வரவு அப்படின்னு எழுதணும், வரவு அதுக்கப்புறம் வலு என்று எழுதுறோம், ஏழு என்று எழுதுறோம். இதெல்லாம் முக்கிய உரங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு அடிப்படையில் ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கோம், வல்லினத்தோடு சேர்ந்து வருகின்ற உகரம் தான் புத்திய உரம் சொல்லிருக்கோம். ஆனா இதுல வல்லினம் இல்லை, இது வந்து இடையினம். இந்த லு என்பது இடையினம், இந்த லுவும் இடையினம் தான். ஏராள வடல என்று வரும் பாருங்க, இடையின எழுத்துக்கள். அதே மாதிரி நஞ்சன நம்மன அந்த எழுத்துக்கள கூட சொற்கள் வரும். அது ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா, நஞ்சன நம்மன அப்படிங்கறது கண்ணு அப்படின்னு சொல்றோம். அந்த நூ வருது பாத்தீங்களா, அந்த நூ என்பதும் முத்தியல் உரம் தான். அப்போ வல்லினத்தோடு சேர்ந்து வருகின்ற உகரம் வறுமையானால் அந்த உகரம் குறைந்து ஒழிக்கும், அது குத்தியல் உரம். மீதி எழுத்துக்களோடு மெல்லினமோ இடையினமோ இருந்தால் அது கூட உகரம் சேர்ந்து வறுமையானால் அது குத்தியல் உரம் கிடையாது, அது முத்தியல் உரம் என்பதை நினைவு வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இந்த உங்களை மிரட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒண்ணு கேட்பாங்க, பசு என்பது குத்தியல் உரமா இல்லையான்னு கேட்பாங்க. ஏனென்றால் நாடு என்பது குத்தியல் உரம், நெடில் வந்தா தான் குத்தியல் உரம், புதில் வந்தா அது முத்தியல் உரம் என்ன நினைவில் வச்சுக்கோங்க. இந்த குத்தியல் உரத்தை பற்றி ஒரு அரசியல் வரலாறு ஒண்ணு சொல்லுவாங்க. அண்ணா ஆட்சிக்கு வந்தப்போ மெட்ராஸ் ஸ்டேட் என்று இருந்த அந்த பேரை வந்து மதராஸ் என்று இருந்த பேரை வந்து தமிழ்நாடுன்னு மாத்தினாரு, தமிழ்நாடு என்று மாத்தினாரு. நாடுங்கிறது குட்டியோட ஒரு நல்ல கவனியம். ஆனா ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர் என்ன சொன்னாரு, வெளி மாநிலம் வெளி மொழிக்காரங்க இந்த நாடுங்கிற அவங்களுக்கு சொல்ல தெரியாது, தமிழ்நாட் அப்படின்னு வைங்க அப்படின்னாரு. அண்ணா சொன்னாராம், இது வந்து நம்ம நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக தான் வைக்கிற மொழிய இன்னொருத்தருக்காக இல்லை, அது தமிழ்நாடு என்றுதான் இருக்கும் என்று சொல்லிவிட்டாராம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாட்டு என்று போட்டோம்னா அது தமிழ் மொழிக்கே இயல்பு இல்லாதது. நான் முதல்ல சொன்ன பாருங்க, இந்த இடத்துல ஒரு சொல்லுக்கு கடைசியில் வரக்கூடாது என்று. அதனால அண்ணா தமிழ் என்ஏடி அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்றாரு, அவர் யூவை சேர்த்துறாரு அண்ணா அவர்கள், அப்ப தமிழ்நாடு என்று அது ஆகிறது. அதை இப்படி ஒரு அரசியல் வர்றாருன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த குத்தியல் உரம் என்பது நம்ம தமிழ்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான, எதுக்கு எடுத்தாலுமே குத்தியல் உரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பள்ளிகளுக்கு வந்து தணிக்கைக்கு வருவாங்க, சிஓடிஓ, மாவட்ட அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், அதுக்கப்புறம் முதன்மை கல்வி அலுவலர், இவங்கெல்லாம் வருவாங்க. வரும்போது மாணவர்களை சோதிக்கணும் என்பதற்காக எல்லாருக்கும் போய் அவங்களுக்கு தெரியும், அந்த பாடத்துல ஓரளவு நல்லா தெரிஞ்சிருப்பாங்க, மெயினா கூட இருப்பாங்க அவங்க ஒரு கணிதமா அறிவியல. ஆனா தமிழ்ல இந்த மாதிரி அதிகாரிகள் வர்றது ரொம்ப அபூர்வமா இருக்கும், தமிழ் படிச்சுட்டு இந்த மாதிரி அலுவலர்கள் வரமாட்டாங்க.
அதனால அந்த அதிகாரிகள் தான் பெரும்பாலும் வர்றது. அவங்க தமிழை பற்றி ஓரளவு தான் தெரிஞ்சிருப்பாங்க, இருந்தாலும் தமிழை கேள்வி கேட்கணும் என்பதற்கு அந்த புத்தியுலகத்தை தான் பிடிச்சிக்கிறாங்க அவங்க. எடுத்துக்காட்டு எதுங்க கேட்கணும்னா, புத்தியுலகத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லு அப்படிம்பாங்க. இப்படி ஒரு வகுப்புல சொன்னாராம் ஒரு அந்த தணிக்கையான அதிகாரி வந்து, புத்தியுலகத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லு என்று சொன்னாராம். அவன் தெரியாதுன்னு முடிச்சிருக்கான். இன்னொருத்தன் அடிப்பாரு, அவனுக்கும் தெரியல, அவனும் தெரியாது என்று சொல்லியிருக்கான். உடனே அவர் கோபம் வந்துட்டு, கேட்கறதுல சின்ன கேள்விதான், இதான் எங்க வாழ் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இதை கூட நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாரு தலைமை ஆசிரியர் அலுவலகத்துக்கு. தமிழாசிரியர் கொஞ்சம் அதை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு திரும்ப அவரை பாக்குறதுக்கு போறாரு. போயிட்டு, ஐயா அந்த பையன் சொன்னது சரிதான் ஐயா, அவன் தப்பா ஒன்னு சொல்லல, தெரியாது என்பது ஒரு புத்தியோட உரம் தானே, அதான் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னாரு. தெரியாது அவன் சொன்னான் பாருங்க, இவர் ஒரு சமாளித்தல் தான், அது உண்மையிலே அவன் நினைச்சு சொல்லல, அவனும் தெரியாம தான் இருந்திருக்கான், தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். இவர் அதை வந்து புத்தியோட உரம் ஆக்கி அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தினாரு என்று ஒரு நகைச்சுவையான ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் புத்தியோட உரத்துக்கு பல செய்திகள் இந்த மாதிரி உண்டு. அந்த இவர் கூட சொன்னாராம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிதிமார் கலைஞர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து கிறிஸ்தவ காலேஜில் வந்து கல்லூரியில் வந்து தமிழாசிரியராக இருந்திருக்காரு. அங்கே அந்த வேதாச்சலம் என்று சொல்லக்கூடிய மறைமலை அடிகள் இருக்காரு இல்லைங்களா, அவர் நம்ம பெரிய தமிழ் அறிஞர். அவர் வந்து வேலைக்காக கேட்க வந்திருக்காரு. அவரு இன்டர்வியூ எடுக்கணும், இவரை பரிதிமார் கலைஞர் வந்து அவரை இன்டர்வியூ கேட்கணும். அவர் இதைத்தான் கேட்டாராம், புத்தியழுகுறம் முத்தியழுகுறம் ரெண்டுக்கும் உதாரணம் சொல்லியா, எடுத்துக்காட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர் என்ன சொன்னா, இதே மாதிரி எனக்கு தெரியாது அப்படின்னாராம், எனக்கு தெரியாது என்று சொன்னாராம். ஆனா மற்ற ஒரு பரிமாறு கலைஞர் இல்லாம வேற ஒருவர் அங்க இருந்திருப்பாரு, ஆனால் உனக்கு வேலை கிடையாது என்று அனுப்பிவச்சிருப்பாரு. என்னைய இது கூட தெரியாம நீ இருக்க என்ற பொருள் இல்ல. ஆனா அவர் அதை புரிந்து கொண்டு நாளைக்கே நீ வேலைக்கு சேரலாம் என்று சொன்னார். எனக்கு என்பது அது புத்தியலபுரம் தான், இப்படி ஒரு முத்தியலபுரம் வருமா, அதுக்காக அந்த உதாரணம் சொல்றாங்க. எனக்கு என்பது பூ வந்தது புத்தியலபுரம் தான், தெரியாது என்பது புத்தியலபுரம் தான். அவர் கேட்டது புத்தியலபுரத்துக்கும் முத்தியலபுரத்துக்கும் உதாரணம் கேட்டாரு. இப்போ எனக்கு என்பது முதல் சொல்லு, தெரியாது என்பது இரண்டாவது சொல்லு. இந்த ரெண்டாவது சொல்லு இருக்கதான் குட்டியல் உரமா. எனக்குங்கிறது அதுக்கு ஒரு தொடர்ல கடைசியில் வரும்போது அது குட்டியல் உரமாகும், இப்படி தொடர்ந்து வரும்போது அது முத்தியல் உரமா மாறிடும் அப்படின்னு ஒரு விதி இருக்கான். அந்த இதுக்காக தான் உங்களுக்கு இதை சொல்ல வந்தேன். அந்த எனக்கு என்பது தனியா போட்டாங்கன்னா குட்டியல் உரம், எனக்கு தெரியாது என்று சொல்லும்போது அந்த பூ என்பது அங்க முழுவதும் ஒழிக்கிறது, அது வந்து முத்தியல் உரம் தான். அப்ப அது முத்தியல் உரம், தெரியாது என்பது புத்தியலபுரம் என்று அவர் எடுத்துக் கொண்டார் என்று ஒரு வரலாறு சொல்வார்கள். பரிதிமார் கலைஞருடைய வரலாறுல அந்த அது வருது. இந்த மாதிரி செய்திகளா புத்தியலபுரத்துக்கு தொடர்பான செய்திகளை உங்களுக்கு சொல்லணும்னு தோணிச்சு, அதனால சொன்னேன். சரி, அப்ப நம்ம இப்ப படிச்சது வந்து புத்தியலபுரம், புத்தியலிகரம், முத்தியலபுரம், இந்த மூணு பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக சென்ற வகுப்புல அந்த புகைநிலை தொடர் என்று சொல்லி ஒரு ஆறு பார்த்தோம். யாருக்காச்சும் நினைவு இருக்கா? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழித்தொகை என்று அதை ரொம்ப விரிவா பார்த்துட்டோம். நம்ம அத உட்பிரிவுகளை கூட சொன்னோம். நம்ம அத பண்பு தொகையில கூட எப்படி வரும் அப்படின்னா, அங்க மை அந்த மாதிரி வரும், அது இருபெயரொட்டு பண்பு தொகை என்று கூட உன சொன்னோம். அதுல வேற்றுமை தொகையில ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி அப்படி விளக்கி சொன்னோம். வேற்றுமை தொகை என்பது அதுல இவை ஐந்துக்குமே ஆறுக்குமே தொகைநிலை தொடர் என்று பெயர். ஏன்னா இடையில ஒரு சொல்லு வந்து ஒரு ரெண்டு சொற்களுக்கு இடையே வந்து ஒரு உருபு அங்க மறைந்து வருகிறது. அதனால தொகை, தொகை என்றால் மறைந்து வருதல். ஒவ்வொரு இதுலையும் நான் சொல்லிட்டு வரும்போது அப்படியே சொன்னேன். தொகைநிலை தொடர் அப்படின்னா ரெண்டு சொற்கள் இருக்கும், ரெண்டு சொற்கள் சேர்ந்தாதான் ஒரு தொடர்னு அர்த்தம். நம்ம ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை தமிழ்ல தொடர் என்று குறிப்பிடுகிறோம். ஒரு சொல் இருந்தா அது தனி சொல், ரெண்டு சேரும் போதுதான் அது தொடர் என்றாகும். நம்மளோட உரிச்சொற்றொடர் சொல்லும் போது அப்படி சொன்னோம். அந்த களி என்று வந்தா அது உரிச்சொல், அது கூட களிநடம் என்று இன்னொரு சொல்லு வந்தா தான் அது உரிச்சொற்றொடர் என்று சொன்னோம். அது மாதிரி இந்த ரெண்டு சொற்கள் வர்றது தொடர் என்று சொல்லுவாங்க. அது தொகைநிலை தொடர் மறைந்து வருகிறது, அது ஆறு. தொகைநிலை தொடர் என்று சொன்னால் அது வந்து ஒன்பது இருக்கு. அந்த ஒன்பதும் ரெண்டு, அந்த ரெண்டு சொற்களுக்கு இடையே எதுவும் மறையாமல் அப்படியே வரும். அதனால இதுக்கு பேர் தொகாநிலை, எதுவும் மறைந்து வரவில்லை என்று ஒரு ஒன்பது வச்சிருக்காங்க. ஒரு முறை கூட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, தொகைநிலை தொடர் எத்தனை, தொகாநிலை தொடர் எத்தனை என்று கேள்விப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் பார்க்கலாம்.
செய்யலாம் நீங்க அப்படி எழுதிக்கோங்க. ஏற்கனவே வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க, தொகை நிலை சொல்றேன், அந்த ஆறை எழுதிக்கோங்க வரிசையா. இது தொகா நிலை சொல்ற தொகா நிலை. இதுல முதல்ல எழுவாய் தொடர், அதுக்கப்புறம் விழித்தொடர், வினைமுத்து தொடர், வினைமுத்து தொடர், பேரட்ச தொடர், வினையற்ற தொடர், பேரட்ச தொடர், வினையற்ற தொடர், வினையற்ற தொடர், அதுக்கப்புறம் வேற்றுமை போகா நிலை தொடர், வேற்றுமை வேற்றுமை போகா நிலை நிலை தொடர், நீளமா இருக்கு. அதுக்கப்புறம் இடைச்சொற்றொடர், அதுக்கப்புறம் உரிச்சொற்றொடர், அடுத்தது அடுக்கு தொடர், இப்படி ஒன்பது சொல்றாங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது, இவை எல்லாமே தொகாநிலை தொடர் அப்படின்னு பேரு. இதை கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை பத்தி மட்டும் பேசா சொல்லிட்டு விட்டுறேன். ஏன்னா இது வந்து எத்தனைன்னு கேட்கலாம், இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு தொடரை கொடுத்து இதை என்ன தொடர்ன்னு கேட்கலாம். இதுல கூட நம்ம ஏற்கனவே சில தொடர்களை கேள்விப்பட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பேரச்ச தொடர், வினையச்ச தொடர் நமக்கு தெரியும். பேரச்சம் ஆ வந்துச்சுன்னா பேரச்சம் வந்த பையன் என்று அது பேரச்ச தொடர். வினையச்ச தொடர் என்பது வந்து நின்றான் என்று அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இது கூட நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சதா இருக்கு. இப்ப தெரியாதவற்றை நம்ம பார்க்கலாம். இப்ப எழுவாய் தொடர் அப்படின்னா கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லுங்க. கண்ணன் வந்தான், அந்த இன்னொரு இலக்கணம் சொல்லுவாங்க, எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் அப்படி கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப ஒரு தொடர் கொடுத்தா உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். எழுவாய் என்பது அந்த செயலை செய்யறது எழுவாய்னு பேரு. இப்ப கண்ணன் வந்தான், அதாவது கண்ணன் பாடம் படித்தான், இது வந்து கண்ணன் என்பது எழுவாய். ஆங்கில சப்ஜெக்ட் பிரெடிகேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள். இந்த பயனிலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஆங்கிலத்தில் கூட வெறுப்பு அப்படிம்பாங்க, வினைச்சொல் அப்படிம்பாங்க. நம்ம தமிழை வினைச்சொல் என்கிறார்கள் அந்த பயனிலையை. அது எப்படி வரும்னா, இப்ப கண்ணன் வந்தான் என்கிறதுக்கு பாருங்க, இதான் பயனிலை. கண்ணன் வந்து இந்த செயலை செய்கிறான், அவன் வந்து என்ன செயல் செய்யறானா அதான் பயனிலை. இந்த செயற்படும் பொருள் என்பது அவன் செய்கின்ற அந்த அதை எப்படி எளிமையா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐ என்ற ஒரு வேற்றுமை உருவம் இருக்கு, ரெண்டாம் வேற்றுமை, அந்த ரெண்டாம் வேற்றுமை உருவம் அங்க வந்திருக்கும். அதை வைத்துக் கொண்டு எது செய்யப்படும் பொருள் என்று கண்டுபிடித்து விடுவான். அவன் என்ன செயலை செய்கிறான் என்பது, எதை செய்கிறான் என்ற கேள்வி. அதை எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, யார் யாரை அல்லது எதைன்னு கொஸ்டின் கேட்கணும். யாரை அல்லது எதை என்று ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்ன விடை வருதோ அதான் செயல்படும் பொருள். இப்ப யார் எதுன்னு கேள்வி கேட்டோம்னா, யார் வந்தான், யார் வந்தது என்று கேட்டா கண்ணன் என்று சொல்லுகிறோம். யார் எதுன்னு கேட்டோம்னா அதுக்கு விடை என்ன வருகிறதோ அதான் எழுவாய். யாரை அல்லது எதை, இப்ப கண்ணன் பாடம் படித்தான் அல்லது கண்ணன் பாடத்தை படித்தான் என்று சொல்லும்போது கண்ணன் எதை படித்தான் ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லையா. அப்ப பாடம் என்று வருகிறது அல்லவா, அதான் செய்யப்படும் பொருள். மாடு புல்லை மேய்ந்தது, எதை மேய்ந்தது, புல்லை, அந்த புல்லுங்கிறது செய்யப்படும் பொருள். அப்ப உயர்தனியா இருக்கும்போது யாரைன்னு கேட்கணும், அகரணியா இருக்கும்போது எதை என்று கேட்கணும். அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கணும். அதுக்கு விட எது வருகிறத செய்யப்படும் பொருள். கடைசியில அவன் செய்யக்கூடிய செயல் இருக்கு பாருங்க, அதான் பயனிலை என்று சொல்லப்படும். அப்போ அத தனி வகுப்புல நம்ம விளக்கி சொல்லலாம். இப்ப கண்ணன் என்பது எழுவாய் என்று சொல்லிட்டீங்க,
இந்த எழுவாயை கொண்டு ஒரு தொடர் ஆரம்பிக்குமானா அதான் எழுவாய் தொடர், வேற ஒண்ணும் இல்ல. எழுவாய் தொடர் விழித்தொடர் அப்படின்னா, விழித்தல் என்றால் நேற்றுக்கே வகுப்புல சொன்னோம், விழித்தல்னா அழைத்தல் கூப்பிடுதல் என்ன பொருள். விழித்தொடர்னா இப்ப கண்ணா வா என்று வருதுன்னா, கண்ணா வா என்று சொன்னா அது விழித்தொடர். அப்படி அதுக்கப்புறம் வினைமுத்து தொடர் அப்படின்னா, எதை கொண்டு ஆரம்பிக்கிறது அதுக்கு தக்கபடி பெயர் சூட்டப்பட்டிருக்காங்க. முதல்ல எழுவாயை கொண்டு தொடங்கியது அந்த தொடர், அதனால எழுவாய் தொடரணும். இது விழி கண்ணா வா என்று வரும்போது விழித்தொடர் என்கிறோம். இங்க வந்து வினைமுத்து தொடர் அப்படின்னா வினைமுத்தை கொண்டு தொடங்கும். எப்படி அப்படின்னா, கண்டேன் சீதையை, கண்டேன் சீதையை என்று சொல்ற கம்பர் சொல்றாரு, கண்டேன் சீதையை. இப்போ உண்மையில அது எப்படி இருக்கணும், சீதையை கண்டேன் என்று இருக்கணும், சீதையை கண்டேன் என்று இருக்கணும் அது. ஆனா கம்பர் வந்து செய்யுளுக்காக அதை கண்டேன் சீதையை என்று போட்டார். போட்டோன்னா அதனுடைய பொருளே டக்குன்னு மாறிடும். பொருள் மட்டுமல்ல அந்த உரைநடையா இருக்கக்கூடிய செய்யுளா மாறிடும். ரொம்ப பேர் சொல்றாங்க இதையும் மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லாம சீதையை கண்டேன்னு சொன்னான்னா அதுக்குள்ள என்ன நடந்துமோன்னு பயப்படுறான் ராமன் அப்படின்லாம் சொல்றாங்க. சீதையை கண்டேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு செகண்ட் ஆகும், ரெண்டு செகண்ட் ஆகும், அதுக்குள்ள மயங்கி எவ்வளவுங்கிற போறான் ராமன் அப்படின்னு அறிவியல் பூர்வமா யோசிச்சு பார்த்தோம்னா அந்த தொடர் வந்து தவறானதான். இவங்க விளக்கம் சொல்றது, சீதையை கண்டேன் என்று சொல்றத கண்டேன் சீதையை சொல்லாம சீதையை கண்டேன் அவன் சொல்லியிருப்பான்னா அனுமன் சொல்லியிருப்பானே, ஆனால் ராமனுக்கு என்னமோ ஆயிருக்கும், அவன் சீதை என்னமோ ஆயிட்டாளோ என்னமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவான். அதுக்காக தான் அனுமன் வந்து கண்டேன் சீதை என்று சொன்னான் என்றெல்லாம் மேடைகளை ரொம்ப விளக்கமா சொல்லுவாங்க. அப்படியா அந்த அப்படி சொல்லும் போது அவருடைய பொருளும் மாறுகிறது, அவனுக்கு ராமனுக்கு ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி சொல்வார்கள். அது உண்மை அதுவா என்னன்னு தெரியல, நான் வேற மாதிரி அதை யோசிச்சு பாக்குறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்டேன் சீதையை என்று போட்டாதான் அது வந்து செய்யுள் வடிவத்தில் வந்துடும். சீதையை கண்டேன் என்று சொன்னா அது எழுவாயை தொடர மாத்திரம்னா அது உரைநடையா மாறிடும். கம்பர் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா செய்யுள் வடிவத்தை தான் எழுதியிருக்காரு எல்லாத்தையுமே, உரைநடையா இல்ல. நீங்க கூட பாருங்க, உரைநடையா உரைநடையை வந்து செய்யுளா மாத்தனா அப்படியே சொற்களை மாத்தி போட்டுருங்க செய்யுளா மாறிடும். நம்ம செய்யுளை பாருங்க, ஒரு ஆர்டர்ல இருக்காது, இங்க ஒண்ணு கிடக்கும் அங்க ஒண்ணு கிடக்கும், நம்ம வந்து அதை வச்சு சரியா பொருள் பண்ணணும். அப்படி மாத்தும் போது இன்னொரு ஒரு அட்வான்ஸ் ஒரு முன்னுரிமை நமக்கு கிடைக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சொற்களை மாத்தும் போது உரைநடை செய்யுளாக மாறுகிறது ஒன்று, அதே சமயத்துல ஒரு அழுத்தமும் கிடைக்கிறது அதுக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். தாலிய கட்டா அப்படின்னு சொல்லலாம், தாலிய கட்டா இது எவ்வளவு வாங்கி சொன்னாலும் அதே பொருள் தான் கொடுக்குது, குறிக்குது அங்க. இதை அப்படி கொஞ்சம் உல்டா பண்ணி மாத்தி சொல்லி பாருங்க, கற்றா தாலியா சொல்ல மாத்தும் போது வேற மாதிரி ஆயிருக்கு பாருங்க. நான் வேகமா சொல்றதுக்காக இல்ல, அதையே அவ்வளவு வேகமா சொல்லி பாருங்க, இந்த அழுத்தம் அது கிடைக்காது. அப்ப கவிஞர்கள் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த எழுவாய் தொடரை விட வினைமுற்று தொடர்தான் நிறைய பயன்படுத்துவாங்க. ஒரு காலங்கள்ல அந்த வினைமுற்றே இருக்காது, வந்தான் போனான் இருந்தான் அந்த மாதிரி சொற்களே வராது. செய்யுள்ள யாரும் உரை யாவரும் கேளீர் என்றுதான் இருக்கும். அதுக்கு என்ன பொருள், எல்லா ஊரும் எங்களுடைய ஊர், எல்லோரும் எங்களுக்கு உறவினர்கள், இப்படிதான் உரைநடையில சொல்லணும். சொன்னா அங்க வினைமுற்று ஒண்ணு இருக்கும், யாரும் உரை யாவரும் கேளீர் அப்படின்னா அங்க வந்தான் போனாங்கிற அந்த வினைமுற்று அங்க இருக்காது. அப்படி ஒரு காலத்துல செய்யுள் இருந்திருக்கு. பிற கம்பர் காலங்கள்ல அது வந்து காப்பியங்களை இயக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. சங்க காலத்துல வந்து காப்பியங்கள் கிடையாது, தனி செய்யுள்கள் தான் எல்லாமே. அப்ப எந்த இதை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வினைமுத்துக்கள் குறைவா இருக்கும். காப்பியங்கள்ல பாத்திரங்களை பேசும்போது சொல்லும் போது அந்த வினைமுத்துக்கள் சொல்லி ஆக வேண்டும். ராமன் வந்தான் அனுமன் பரமன் வந்தான் அப்படின்னு ஏதாவது சொல்லணும் இல்லைங்களா. அப்படி வினைமுட்டை கடைசியில போட்டோம்னா அது உரைநடையா மாறிடும். ஏன்னா கம்பர் இந்த உத்தியை பயன்படுத்துறாரு, வினைமுத்தை கொண்டு முன்னாடி போட்டு எழுவாய பின்னாடி போட்டுறாரு. அதனாலதான் சீதையை கண்டேன் என்று கண்டேன் சீதைன்னு அங்க மாறிட்டு. இன்னும் கூட கிராமத்துல நம்ம சொல்லுவாங்க செருப்பால் அடின்னு சொல்ல மாட்டாங்க, எப்படி சொல்லுவாங்க, அடி செருப்பால் அப்படிம்பாங்க, அது அடிச்சது மாதிரியே இருக்கும். அந்த சொற்கள் மாறும்போது எவ்வளவு வலிமை இருக்கு பாருங்க அதுக்கு, அதுதான் புலவர்கள் நல்லா தெரிஞ்சிருக்காங்க, அதுக்காக சொல்லுவாங்க வேற ஒண்ணும் இல்ல. இப்படி அந்த சேவை செய்வதா அந்த வினைமுத்து தொடர், அதாவது வினைமுத்தால தொடங்கும் கண்டேன் சீதையை. அது சீதையை கண்டேன் போட்டால் எழுவாய் தொடர மாறிடும், கண்டேன் சீதை என்று போடும்போது வினைமுத்து தொடர மாறிவிடு. பேரச்சம் கணேசன் நமக்கு தெரியும், பேரச்சம் வந்து வந்த பையன்,
இது வந்து வந்து நின்றான் வினையச்சம். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆ என்ற முடியும் நான் சொல்லியிருக்கேன், வந்த பையன், வந்த பையன், இது வந்து வந்து நின்றான் என்று சொல்லணும். இதுல அந்த பெயரச்ச தொடர் வந்த பையன், இது வந்து பெயரச்சம், இது பையன் வந்தனால் தொடரா மாறுகிறது இல்லைங்களா. முந்தைய வகுப்புல சொன்னா வினைமுற்று வந்து அதை எடுத்துக்காட்டு போடுறான். கண்டேன் சீதையை, விழித்தொடர் கண்ணா வா அப்படின்னு போடுவோம். கண்ணா வா, கண்ணா வா அப்படி போட்டுருவோம். அதுக்கப்புறம் வேற்றுமை தொகாநிலை தொடர், வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருக்கோம். அது வெளிப்படையா வந்துன்னா அதான் வேற்றுமை தொகாநிலை தொடர். அதுக்குள்ள எதுவும் மறைஞ்சிருக்கேன். இப்ப பாடத்தை படித்தேன், இங்க கூட பாருங்க ஒரு தொடர் சொல்லிருக்கோம். எப்படின்னா வீட்டை கட்டினான், இப்ப வீடு கட்டினான் என்றால் வேற்றுமை தொகை அப்படித்தானே. வீடு கட்டினான் என்ன பொருள், வீட்டை கட்டினான், அந்த ஐ வந்து மறைஞ்சிருக்காங்க. அந்த வீட்டை கட்டினான்னு போட்டா அதுக்குள்ள எதுவும் மறைஞ்சிருக்கல. தொகைநிலை தொடர் என்று சொன்னாலே எதுவும் அதை இடையில மறைஞ்சிருக்க கூடாது. அப்ப வீட்டை கட்டினான் அப்படின்னு போட்டுக்கோங்க. வேற்றுமை தொகைநிலை தொடர், வீட்டை கட்டினான், அதுக்கப்புறம் இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர் அப்படின்னா சென்ற வகுப்புல கூட உங்களுக்கு நினைவுபடுத்திருக்கேன், பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உடிச்சொல் என்று சொல்லியிருக்கோம். அந்த இடைச்சொற்கள்லாம் வரக்கூடியதான் அந்த இடைச்சொல் தொடர். இடைச்சொற்கள், இடைச்சொற்கள்னா ப்ரீபோசிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த இதை நம்ம இடைச்சொற்கள் என்று குறிப்பிடுகிறோம். அது இடையியல் என்று கூட ஒரு தனியா பிரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா, மற்று என்பது இடைச்சொல். இங்க மற்றொன்று அப்படின்னு போட்டா இடைச்சொல் தொடர். மற்றொன்று, மற்றொன்று கொடுங்க, மற்றொரு கேள்வி என்று சொல்லுகிற முடியா. இப்படி அந்த மற்றொன்று இடைச்சொல், அது கூட ஒரு சொல் சேர்ந்தோம்னா மற்றொன்று என்பது இடைச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே நீங்க ஒன்னு எழுதுங்கிறப்போம். உரிச்சொல் தொடர், சால பேசினான், உறுதுணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதுணை போட்டுருக்கோம். ஒரு துணை அடுத்து அடுத்து தொடர் வாழ்க வாழ்க கொடுக்கணும். வாழ்கன்னு தனியா வந்தால் வியங்கோள் வினைமுற்று, வாழ்க வாழ்க என்று இரண்டு முறை வந்தால் அடுத்து தொடர். இன்னொன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி அப்படின்னா இரட்டை கிழவி ஏன் இதில் சேர்க்க மாட்டேங்க, அதையும் இடையில மறைஞ்சு வராதானா. ஆனால் அது வந்து ஒரு தொடர் கிடையாது, அது தனியாக பிரித்தா பொருளே கிடையாது. வேற எப்படி அது தொடர் ஆகும், அதனால தான் இந்த இது இந்த வரிசையில் அவங்க சேர்க்கிறேன். அதனால புகாநிலை தொடர் என்று கேட்டால் எழுவாய் தொடர், விழித்தொடர், பிணைமுத்து தொடர், பேரச்ச தொடர், வினேச தொடர், வேற்றுமை புகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுத்த தொடர். இந்த வேற்றுமை புகாநிலை தொடர் ஏன் இப்படி கூட நீட்டியிருக்கோம் அப்படின்னா, வேற்றுமை தொகைன்னு சொல்றதுனா அது அங்க போயிடும், அந்த ஆறு இருக்கு பாருங்க அங்க போயிடும், அங்க மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். வேற்றுமை தொகைநிலை தொடர்னா இதுல வந்து அந்த வேற்றுமை ஒரு ஐ வந்து வெளிப்படையா இருக்குது, அதுக்கு பிறகு எதுவும் மறைஞ்சிருக்கல. அதனாலதான் வேற்றுமை தொகைநிலை தொடர் கூட இப்படி இதுல சேர்த்திருக்கிறாங்க. இப்படி ஒரு ஒன்பது என்று தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு ஒன்றது எட்டாவதுல சொல்லியிருக்காங்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. வழக்கு என்றால் வழங்குவது. நம்ம பேச்சு வழக்குன்னு சொல்லுவோம், சாதாரணமா சொல்லும்போது பேச்சு வழக்குல இது இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வழக்கு என்று சொன்னா நம்ம கோர்ட்டு கேஸ்னு அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது, அந்த பொருள் இல்லைங்க, அது வேற பொருள். இங்க வழக்கு என்றால் வழங்குவது என்று இந்த பொருளை நீங்க நினைவு வச்சுக்கணும். அத இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொன்னாங்க. இயல்பு வழக்கு இன்னொன்று தகுதி வழக்கு. வழக்கு என்றால் நம்ம வழங்குவது, எப்படி சொற்களை பயன்படுத்துகிறோம் என்று சொல்வது வழக்கு என்பது. இங்க இயல்பு அப்படியே சொல்றது, அது இயல்பு வழக்கு. தகுதி வழக்குனா அந்த சூழலுக்கு தக்கபடி நம்ம மாத்தி சொல்றது, அதுதான் தகுதி வழக்கு என்பது. இப்ப எடுத்துக்காட்ட பாருங்க, அந்த இயல்பு வழக்குல மூன்று வகை சொல்றாங்க, அதையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இதுல ஒரு மூணு வகை இருக்கு. எப்படின்னா இலக்கணம் உடையது, இலக்கணம் உடையது, இலக்கணம் போலி, இலக்கணம் போலி, அதுக்கப்புறம் மறு. இந்த ரெண்டையும் நம்ம முன்னர் வகுப்புகளில் கேள்விப்பட்டிருக்கோம், இலக்கண போலியும் கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது சொற்கள் முன்பின் மாறி கிடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கோம். நகர்ப்புறம் என்பது புறநகர் என்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்முன் என்பது முன்னில் முன்னில் என்று மாற்றி சொல்கிறோம். இந்த மாதிரி வருது இலக்கண போலி. மறு என்பது நாம் சொல்லணும், என்னுடைய தந்தை எந்தை, உன்னுடைய தந்தை உந்தை என்றெல்லாம் சொன்னோம். தஞ்சை என்பது தஞ்சாவூருடைய மறு, தஞ்சாவூர் என்பது தஞ்சை என்று மறுவீர்கள். கோயம்புத்தூர் கோவை என்று மறுவர்கள் மறுவி வந்திருக்கு. அந்த மாதிரி வருது மறு என்று சொல்றோம். இலக்கணம் உடையனா வேற ஒண்ணும் இல்லை, இலக்கணமா அப்படியே சொல்றது தப்பு. நாம ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, பாரி பாடம் படித்தான், இது அதுக்குரிய இலக்கணத்தோட அப்படி இருக்கு, அதான் இலக்கணம் உடையது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இயல்பா எந்த மாற்றமும் ஏற்படாம இருக்கிறது, அப்படியே சொல்றது, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம கருத்தை அப்படியே சொல்லலாம், யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஆனா தகுதி வழக்கு என்று வரும்போது சமயத்து தக்கபடி இடத்து தக்கபடி கொஞ்சம் மாற்றி சொல்ல வேண்டியிருக்கு, சூழ்நிலை தக்கபடி. அதான் தகுதி வழக்கு, அந்த தகுதி அறிந்து சொல்வது என்பதான் தகுதி வழக்கு. அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடக்கர் அடக்கல் அப்படிங்கிறாங்க. இடக்கர் அடக்கல், இடக்கர் அடக்கல், மங்களம், குழுக்குறி, குழுக்குறி என்று சொல்கிறாங்க, குழுக்குறி. அதுல கூட அணப்படை வந்து பாத்தீங்கன்னா குழு என்பதுல கூட குழுக்குறி என்று சொல்கிறாங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி. இடக்கரடக்கல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பொது மேடைகளை சபைகளை சொல்லக்கூடாத சில சொற்கள் நம்ம சொல்ல, எல்லா சொல்லையும் சொல்ல முடியாது, அதை மறைத்து சொல்லுகிறோம். பாத்ரூம் போயிட்டு வந்து கால் கழுவி வந்தான் என்று சொல்லுகிறோம், கிராமத்தில் சொல்லுவாங்க கால் கழுவி வந்தான், அதை கொஞ்சம் மறைத்து சொல்லுகிறான். நேரடியாக சொல்லணும்னா அது கேட்கறதுக்கு நல்லா இருக்காது இல்லைங்களா, கொஞ்சம் அதை வந்து ஒரு மறைத்து சொல்வதற்கு பேர் தான் அதான் இடக்கர். அந்த சொல்ல அப்படியே சொல்லாம கொஞ்சம் மறைத்து சொல்லலாம், இடக்கர் அடக்கல் என்று சொல்கிறார். மங்களம் என்று சொன்னால் செத்துட்டாயா அப்படின்னு நம்ம சொல்லல, இறைவேண்டி சேர்ந்தார் என்று சொல்கிறோம், அது மங்களமா சொல்றது. மோசமான பாம்பு கூட நம்ம நல்ல பாம்பு என்று சொல்கிறோம், அது கொஞ்சம் மங்களமா சொல்றது அப்படிங்கிறாங்க. வேற ஏதும் காரணம் இருக்குன்னு தெரியல, அப்படி தெரியல. இப்படி அந்த மங்களமாக சொல்ற நிறைய சொல்றாங்க, இறைவேண்டி சேர்ந்தார், சிவலோக பதவி அடைந்தார் என்றெல்லாம் நம்ம நிறைய சொல்ல முடியா, இதை மங்களமா சொல்றது. சில மாவட்டங்களை சொல்லுவாங்க விளக்கை அணைன்னு கூட சொல்ல மாட்டாங்க, விளக்கை குளிரவை அப்படிம்பாங்க, மங்களமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி. நம்ம அது வந்து நம்ம சென்டிமெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்ல பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஊறி போனோம், நம்ம அது இருக்கணும், கட்டாயம் இருக்கணும், ஏன்னா அப்பதான் மனுஷன் செம்மையா இருக்க முடியும். சென்டிமெண்ட் இல்லாம இருந்தால் அவங்க உணர்ச்சி ஏற்றவன் ஆயிடுவான். அதனால அந்த அடிப்படையில நம்ம இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நல்லா பேசுப்பான், நல்ல காரியம் நடக்குமா நீ அவசரமா பேசுறியே என்னெல்லாம் சொல்லுவோம், அதைத்தான் நம்ம மங்களம் என்று அதுல சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் குழுவுக்குறி, குழுவுக்குறி என்று சொன்னால் ஒரு குழுவுக்குள்ள அவங்களே ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் பொதுவான பொருள் ஒண்ணு இருக்கும், அதை சொன்னா எல்லாருக்கும் விளங்கும். ஆனா ஒரு குழுக்குறிங்கிறது அந்த சொல்ல விளங்குச்சுன்னா, அதாவது அத அவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும், மற்றவங்களுக்கு விளங்காது. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொற்கொள்ளர்கள்லாம் பொன்னை பரி என்று சொல்லுவார்களாம், பொண்ணு இருக்கு பாருங்க தங்கத்தை, அவங்க பரி என்று அழைப்பார்கள். பணத்தை கூட நம்ம மாற்ற விட்டமின் பி என்று சொல்கிறார்கள், விட்டமின் பி அப்படின்னு சொல்றாங்க. பணம் ஆசல் பையங்களா காலத்துக்கு மாமியார் வீட்டு பணம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சிறைச்சாலை கூட சில பேர் மாமியார் வீடு என்று சொல்கிறார்கள். இது வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இப்போ இப்படி தெரியாமலே அவங்களுக்குள்ளே சில ஒரு கோடு அதை வச்சிருப்பாங்க. அந்த கோடு வேலைத்தான் நம்ம மக்கள் குழுவுக்குறி என்று சொல்கிறார்கள். நீங்க உங்களுக்கு என்ன குழுவுக்குறி தெரியும் எடுத்துக்காட்டு போட்டுக்கோங்க. இப்படி அந்த தகுதி வழக்கு என்பது அந்த அந்த சமயத்தில் சொல்ல முடியாத சொல்லி கொஞ்சம் மாற்றி சொல்லதான் தகுதி வழக்கு. அது சொல்லக்கூடாத சொல்லை மறைத்து சொல்வது இடக்கரடக்கல், கொஞ்சம் மங்களமாக சொல்வது மங்களம், ஒரு குழுவுக்குள்ளேயே ஒரு குறியை வைத்துக்கொண்டு குறியீட்டை வைத்துக்கொண்டு ஒரு கோடுகள் வச்சுக்கொண்டு சொல்வது வந்து குழுவுக்குறி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இலக்கணம் உடையது என்பது இலக்கணத்தை
இருக்க அப்படியே எந்த தவறும் இருக்காது. இப்ப உதாரணமா கண்ணன் பாடம் படிக்கான் இல்ல எந்த தவறும் இல்ல. அந்த இலக்கணத்தோட சொல்வது இலக்கணம் உடையது. சொற்களை முன்பு நாங்க மாற்றி சொல்வது இலக்கண போலி. ஒரு சொல் இன்னொரு சொல்லாக மாறி இருப்பது மறு என்று அதை நினைவு வச்சுக்கோங்க. இது ஒரு தகவல். அதுக்கப்புறம் பகுபத உறுப்பினர்கள் நேரத்தை பார்த்துட்டோம். இதே எட்டாம் வகுப்புல இன்னொரு இந்த புணர்ச்சி விதி தான். அது இதுக்கு மட்டும் உள்ள புணர்ச்சி விதி எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற புணர்ச்சி விதிகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், இது வந்து அறியாத ஒரு புணர்ச்சி விதி மாதிரி இருக்குது. இப்போ நான் கூட்டல் ஐ, நான் தன்மை கூட ஐய சேர்த்தம்னா சாதாரண நானைன்னு சொல்லணும், ஆனா என்னை என்று அது மாறும். நான் கூட்டலை என்னை என்று மாறும். அத இதுல எழுதியிருக்கேன் சிராக்சல் நீங்க பாத்துக்கிறீங்களா, எழுதி போட்டுடலாமா, வேற யாரும் பார்த்தாங்கன்னா தெரியும் இல்லையா, அதுக்காக இதை வேணா எழுதி போட்டுடலாமா. இந்த வேற்று மருமகள் சேரும் போது எப்படியெல்லாம் மாறுது என்பதை அப்படி சொல்றாங்க. நான் கூட்டலை அது வந்து என்னை என்ன, அதே மாதிரி இதே நான் வருது ஐய, நான் கூட்டல் ஐ ஆள் எல்லா நேரத்தும் ஒரு சேர்த்து எழுதுங்க பார்ப்போம். நான் கூட்டல் ஐ ஆள் கு இன் அது கண். இங்க நான் என்று இருக்கு, அது கூட வேற்றுமுறை கூட சேர்க்கும்போது எப்படி மாறும் அப்படின்னா, நான் கூட்டலை என்னை, நான் கூட்டலால் என்னால், என்னால் நான் கூட்டலுக்கும் எனக்கு, எனக்கு அப்புறம் என்னின் எனது எண்கண் அப்படின்னு எண்கண். இதே பழைய வழக்கு எப்படி இருந்தது கேட்டீங்கன்னா, இப்ப நான் என்று சொல்கிறோம், அந்த காலங்களில் யான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யான் அப்படி வந்தா கூட இதே இதெல்லாம் வரும். நான் என்று வந்தாலும் யான் என்று வந்தாலும் இந்த அடிப்படையில் தான் வரும். யான் என்பதா யானை அப்படின்னு வந்துடாது, என்னை என்றுதான் வரும். அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இது பன்மையில வரும்போது நாம் வரும்போது எம்மை என்று வரும். நாம் என்று வந்தால் எம்மை என்று வரும். எம்மை என்று வரும். அதே மாதிரி நாம் கூட்டல் ஆள் எம்மாள், நாம் கூட்டல் கு எமக்கு, நாம் கூட்டல் ஐ ஆள் குயின் நம்மின் எம்மின் எம்மின். இதே நாம் என்பது யாம் என்றும் வரும் பழைய காலம் இல்ல. நான் என்பது யான் என்று வந்தது இல்லையா, இங்க நாம் என்பது யாம் அப்படின்னு வரும். அதுக்கு அந்த எம்மை எம்மாள் அந்த மாதிரி. இத வந்து நாம் கூட நம்மைன்னு சொல்லலாமா, எம்மை பண்ண நம்மைன்னு சொல்லலாம், இப்படி வரும். நம்மை நான் கூடலை நம்மை, நான் கூடலால் நம்மால், நான் யாம் என்பதற்கு இங்க போட்டு வந்துருங்க, நாம் என்பதற்கு இங்க இந்த வரிசையில அப்படி வச்சிருக்கோம். இது நமக்கு, இது வந்து நம்மின். அதுக்கப்புறம் அது எமது, இது நமது, இது நாம் கூட்டல் இன் அது கண், ஆள் கு இன் அது கண், எங்கண் இது வந்து நங்கண்.
இப்படி சில உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு. இது வந்து நமக்கு அது வித்தியாசமா தெரியுது. அதை வந்து அந்த எட்டாம் வகுப்புல குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கணும். இப்போ நீ என்று வருது வைங்க, நீ நுண்ணில வரும்போது நீ என்று வருது, நீ கூட்டலாய் உன்னை என்று வரும், நீ கூட்டலை நின்னை என்று வரும், நீ கூட்டலை உன்னை என்று வரும். அந்த மாதிரி இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணும் போடுவோம். நீ கூட்டலை நின்னை என்று வரும், உன்னை என்று வரும், நின்னை உன்னை என்று சொல்லணும். அப்போ இது அதே மாதிரி இடத்தையும் போட்டு நீங்க வந்து நடத்தி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு இலக்கண உணர்ச்சி வந்து அங்க இருக்கு எட்டாவதுல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில சமயம் பிரிக்க சொல்லிடுவாங்க. இப்ப என்னை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா என் கூட்டலை இன்னும் பிரிக்கக்கூடாது, நான் கூட்டலை என்னை அப்படிதான் பிரிக்கணும். என் கூட்டலை என்னை அப்படி வராது. அதனால இத இந்த குணச்சிரியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது கண் என்பவர்கள்லாம் வந்துருக்குது. அந்த நீங்கும் போது உன்னு அது மாறிடு, நீ என்பது உன். அதே சமயத்துல நின் அப்படின்னு மாறும், நின் என்று மாறும், உன் என்று மாறும், அந்த மாதிரி மாறிக்கிறோம். அப்படி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த வேற்றுமை உருவுகள் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் பார்க்கலாம். அதை லேசாக விளக்கிட்டு போயிடுறேன், நீங்க அதை ஜெராக்ஸ் வச்சு கொஞ்சம் விரிவாக பார்த்துக்கோங்க. இது வந்து கேள்விப்படாத ஒரு செய்தியா கூட இருக்கு. நாங்க எங்களுக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்துருக்காங்க. புதிய மாணவர்களுக்கு இது வந்து அந்த புணர்ச்சி தெரியாது, இது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஏன்னா அப்படியே சுத்தமா மாறியது பாத்தீங்களா அந்த பக்கம். அதனால இது வந்து ஒரு புதுமையான புணர்ச்சி விதி. அதனால இந்த மாதிரி சொற்கள் கொடுத்து நம்ம பிரிக்க தெரியணும் என்பதுதான் பாத்துக்கலாம் சொல்றாங்க. இந்த வேற்றுமை உறுப்பு வேற்றுமைகள் அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நான் லேசர் விலைக்கு சொல்றேன்னா இதை வச்சு நீங்க படிச்சுக்கிறீங்க. இப்ப வேற்றுமை எத்தனை கேட்டா எட்டு. அந்த வேற்றுமை எத்தனைங்கிறதுல வேற்றுமை உறுப்புகள் எத்தனைக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா ஆறுக்கு தான் இருக்கு. முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் எண்ணிலையும் சொல்றாங்க, நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சொல்றாங்க. இந்த ஒன்னாவதுக்கும் எட்டாவதுக்கும் உறுப்பு கிடையாது. உறுப்பு என்றால் வடிவம் என்ற அர்த்தம். அதுக்கு அது ஒரு சொல்லு மாதிரி எதுவும் இல்லை. ஆனா மற்றவைக்கெல்லாம் இருக்கு. ரெண்டுக்கு வந்து இது கிடையாது. ஐ இது ஆறு, கு அது, இது கண், இதுக்கு கிடையாது வேற்றுமை உறுப்பு கிடையாது. இந்த ஆள் என்பது நம்ம சுருக்கமா சொல்லியிருக்கோம். இந்த ஆள் என்பது ஆண் என்று கூட வரும் சில சமயம். இது இல் என்பது இல் என்று கூட சில சமயம் வரும். அந்த குணச்சிகள் வரும்போது அந்த மாதிரிலாம் வரும். அப்படி பார்த்துக்கோங்க. அதே சமயத்துல மூன்றாம் வேற்றுமைக்கு இந்த ஆள் மட்டும் சொல்றோம். ஒடு ஓடு என்பது கூட உறுப்புகளாக வரும். ஒடு என்பதும் வரும், ஓடு என்பதும் உறுப்புகளாக வரும். கொஞ்சம் முன்னாடி வந்த ஒரு திரைப்பட பாடல கண்ணோடு காண்பதெல்லாம். என்ன கண்ணோடு இருக்கு? ஆசிரியரோடு மாணவரோடு அப்படின்னு சொல்லலாம். கண்ணோடு காண்பதா? கண்ணோடுன்னு பார்த்தோம்னா அந்த வேற்றுமை உறுப்புல அந்த ஒடு வேற்றுமை உறவு பயன்படுத்திருக்காரு. ஓடுங்கிற வேற்றுமை உறுப்பு கண்ணோடு என்பனா கண்ணால் என்று அந்த பொருள். இது கண்ணோடு என்பது என்ன பொருள்? கண்ணால் என்ற பொருள். கண்ணால் காண்பதெல்லாம் என்பதுதான் கண்ணோடு காண்பதெல்லாம் என்று கவிஞர் அதை மாற்றியிருக்கிறது. அப்போ ஆறு என்றாலும் இங்க ஓடு ஓடு என்றாலும் அதே பொருளை தான் குறிக்கும். மூன்றாம் வேற்றுமை தான் குறிக்குது. அப்படி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த சொல்லுறுப்பு, அதுக்கு முன்னாடி அந்த பொருளை நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு சொல்லுறுப்புக்கு வர்றேன். அதுதான் கொஞ்சம் எளிமையா இருக்கும் உங்களுக்கு. இந்த எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். இதை முதல் வேற்றுமை என்றும் அழைக்கலாம், எழுவாய் வேற்றுமை என்றும் சொல்லலாம். எழுவாய்னா முதல் எடுக்கக்கூடியது என்ற பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத இந்த எழுவாய் வேற்றுமை எப்பொழுதுமே ஒரு மூன்று சொல்லை கொண்டுதான் முடியுமா? அது என்னென்ன சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா வினைமுத்து சொல், பெயர் சொல், வினா சொல் ஆகியவற்றை கொண்டு முடியுமா? அது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மாடு வந்தது என்று சொல்கிறோம், மனிதன் வந்தான் என்கிறோம். அது வினைமுறை கொண்டு முடிஞ்சிருக்கு. மாடு மனிதன் முதல் வேற்றுமை தான். பெயர் சொல்லாம் முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை என்றாலே அது பெயர் சொல்லாகத்தான் இருக்கும்.
பேர் சொல்லாதீங்கன்னா முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். ஏழுவாய் வேற்றுமை என்றும் சொல்லுகிறார்கள். அதுக்கு வந்து தனி உறுப்பெல்லாம் கிடையாது. எழுவாய் வேற்றுமை பிரிவில் பெயரே என்று தொல்காப்பியர் சொல்லுவார் நினைக்கிறேன். அகவரம் அதாவது அந்த பெயர் சொல்லாவே இருக்கும் எழுவாய் என்பது. அதான் அந்த முதல் வேற்றுமைக்கான இலக்கணம். அது எதை கொண்டு முடியும் என்று சொன்னால் வினைமுற்றை கொண்டு முடியும். மனிதன் வந்தான், கண்ணன் வந்தான் என்று சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு பெயரை கொண்டு முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா வளவன் என் தம்பி, கண்ணன் என் தம்பி என்று சொல்லும்போது தம்பி என்பது ஒரு பெயர் சொல், பெயரை கொண்டு முடிகிறது. அதே சமயத்தில் வினாவை கொண்டும் அது முடியும். வளர்மதி யார் என்று கேட்கலாம். இது எல்லாமே எழுவா, அதாவது எழுவாய் வேற்றுமை தான், முதல் வேற்றுமை தான். மாடு முதல் வேற்றுமை, வளவன் முதல் வேற்றுமை, வளர்மதி முதல் வேற்றுமை, அதாவது எழுவாய் வேற்றுமை. இந்த சொற்களை கொண்டெல்லாம் இவை முடியுதுனால எழுவாய் வேற்றுமை இந்த மூன்றை கொண்டும் முடியும் என்று ஒரு நினைவு வச்சுக்கோங்க. ஒரு பட்டியல் மாதிரி உங்களை தந்துடுறேன், அந்த நினைவுக்காக நீங்க எழுதிக்கோங்க. இது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை என்று ஒரு பெயர் உண்டு. அதுக்கப்புறம் இரண்டாம் வேற்றுமை ஐ என்பது. அது அதுக்கு இன்னொரு பெயர் சொல்றாங்க, செயற்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. செயற்படு பொருள் வேற்றுமை என்று சொல்றாங்க. அதனால அது செயற்படு பொருளை தான் காட்டுமா. இந்த இரண்டாம் வேற்றுமை வந்ததுனால அது செய்ய நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்க, செயற்படு பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யாரை அல்லது எதை கேட்கணும், அந்த கேள்விக்கு விடை என்ன இருக்கோ அதான் செயற்படு பொருள் என்று சொன்னோம். அப்போ அந்த இரண்டாம் வேற்றுமை ஐ இருக்கு பாருங்க, அது செயற்படு பொருளை சுட்டி காட்டக்கூடியது. எனவே செயற்படு பொருள் வேற்றுமை என்று அதை குறிப்பிடுகிறார்கள். அது என்ன பொருளை வருமா, ஆக்கல் அழித்தல் அடைதல் நீர்த்தல் ஒத்தல் உடைமை, இந்த பொருளை வருமா. அது நன்னூல அப்படி சொல்றாங்க. நீங்க இதை காலால் மட்டும் கேட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை அப்படியே இருக்கு, திரும்ப போட்டு எழுதிட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆதியாகும் என்று சொல்லி நன்னூலாசிரியர் சொல்வார். இந்த ஆக்கல் எப்படி வருதுன்னு பாருங்க. எடுத்துக்காட்டு, வளவன் பள்ளியை கட்டினான். பள்ளியை இரண்டாம் வேற்றுமை வந்துட்டா இங்க கட்டினான் ஒரு ஆக்கம் புதுசா இருக்கு, அதனால அது ஆக்க பொருளை வந்திருக்கு என்று சொல்கிறார். அழித்தல் பொருளே வரும். எடுத்துக்காட்டு, சோழன் பகைவரை அழித்தான் என்று சொல்கிறோம். பகைவரை அந்த ரெண்டாம் வேற்றுமை அங்க வரணும். அந்த ஐ வந்து என்ன, அழித்தல் பொருள் அங்க வந்திருக்கு. அடைதல் அப்படின்னா தேன்மொழி பள்ளியை அடைந்தாள் கோவிலை அடைந்தாள் என்று சொல்றோம். இது அடைகிறது, அங்க போய் சேர்றது என்ற பொருள். நீத்தல் அப்படின்னா விடுதல் என்று பொருள், விட்டு விடுதல் என்று பொருள். செழியன் சினத்தை விடுத்தான், அது நீத்தல் பொருள் வந்திருக்கு. சினத்தை ஐ வந்திருக்கு பாத்தீங்களா, அதை பாத்துக்கிறோம் நம்ம. அந்த வேற்றுமுறை அங்க இருக்கணும், அது என்ன பொருள் வந்திருக்கு அப்படிங்கறதான் இதை சொல்லிட்டு வரோம். ஒத்தல்னா ஓமை ஒப்பிடுதல். கயல்வெளி குயிலை போல் பாடுவாள், கயல்வெளி குயிலை போல், குயிலை வந்திருக்கு பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை பாடுவாள். இது ஒப்புமை ரெண்டுக்கும். அதுக்கப்புறம் கடைசியா ஒன்னு உடைமை, கண்ணன் செல்வத்தை உடையவன், அது உடைமை பொருள் வந்திருக்கு, செல்வத்தை என்று வருகிறது. இப்படி ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை என்ற பொருள் அது வரும் என்று தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூன்றாம் வேற்றுமை என்பது ஆள் ஆண் ஒடு ஓடு, இது மூன்றாம் வேற்றுமை. இந்த மூன்றாம் வேற்றுமை எப்பொழுதுமே இந்த கருவி கருத்தா பொருள்ல வரும். செய்கின்ற கருவியா இருக்கலாம், அப்படி செய்வதற்கு காரணமான ஒரு மனிதரா ஆளா இருக்கலாம், கருவி கருத்தா என்று சொல்லுவார்கள். அந்த பொருள்ல வரக்கூடியது. அது எப்படி வரும் அப்படின்னா அந்த கருவியின் கருத்தாவும், கருவி வந்து முதல் கருவி துணை கருவி என்று ரெண்டு பகுதியா வரும். கருவி வந்து முதல் கருவி துணை கருவி. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு செயல் செய்யணும்னா ஒரு கருவி வேணும். இப்ப ஒரு ஓவியம் வரைன்னா அந்த தூரிகை வேணும். ஆனா ஓவியர் அந்த வரைகிறவரும் வேணாம் இல்ல. ஓவியர் வந்து முதல் கருவி, அந்த பெயிண்ட் அந்த வண்ணங்கள் மற்ற தூரிகை என்பதும் துணை கருவி அப்படின்னு அதை ரெண்டா பிரிக்கிறாங்க, முதல் கருவி துணை கருவி என்று சொல்கிறார்கள். இது கருவி. அதுக்கப்புறம் கருத்தா என்று ஒன்று இருக்கு சொன்ன பாத்தீங்களா, கருவி பொருள்ல வரும், கருத்தா பொருள்ல வரும்னு சொன்னோம். கருத்தான அது செய்யறவர்னு அர்த்தம், கருத்தாவே அப்படிங்கிறாங்க இல்லையா. இயேசு பெருமான பார்த்தா உருவா காரண கருத்தா என்றெல்லாம் சொல்கிறார்கள், உருவாக்குபவர் என்ற பொருள். இடைக்காலத்துல நன்னூர் காலங்கள்ல நிறைய வடமொழி சொற்கள் வந்து கலந்துட்டு, தொல்காப்பியர் காலத்துல இவ்வளவு இருக்காது. அவர் வந்து 2000 2500 முன்னாடி இருக்கனால வடமொழி சொற்கள் அவ்வளவா கலக்கலாம், கொஞ்சம் தான் இருக்கு, ஒன்னு ரெண்டு.
இது இந்த கரி கரி கூட தமிழ் சொல்ல கருத்தாம்பாரு தெரியுது காரியம்பாரு இதெல்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது இருந்தாலும் இலக்கணத்துல வந்து சேர்ந்துருக்குது. இப்ப பாருங்க கருத்தா அதை உருவாக்குவது அது என்ன வருமா ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தான்னு ரெண்டு உண்டான். அது எப்படி அப்படின்னா இப்போ ஏவுதல் கருத்தா அப்படின்னா ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில கட்டினான் அவன் ஏவனா அதான் ஏவுதல் கருத்தா ஆனா கட்டின ஒரு கொத்தனாரு அது இயற்றுதல் கருத்தா அப்படின்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்றுதல்னா அது செய்யறவர் ஏவுதல்னா தஞ்சை ராஜராஜ சோழன் என்ன சொல்லுகிறோம். அந்த கருத்தாவே ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க கருவியில முதல் கருவி துணை கருவி சொன்னான் நாரால் கயிறு திரித்தான் இந்த நாரு வந்து கயிறு முதல் காரணமா இருக்காது இல்லைங்களா. துணை கருவி என்ன கையால் கயிறு திரித்தான் துணை கருவி வந்து கை முதல் கருவி வந்து அதுக்கு பேஸ் அடிப்படை மூலப்பொருள் என்னன்னா இந்த நாறு. அப்படியே முதல் கருவி துணை கருவி நாரால் கயிறு திரித்தான் என்பது முதல் கருவி துணை கருவி வந்து கையால் கயிறு திரித்தான் ஆள் ரெண்டுலுமே ஆள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஏவுதல் கருத்தானா கோவில் அரசனால் கட்டப்பட்டது சோழனால் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டது அந்த ஆள் மூன்றாம் கட்டத்தில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க தச்சனால் நாற்காலி செய்யப்பட்டது ஏவரவர் ஒருத்தர் இவர் வந்து இயற்றுகின்றவர் செய்கின்றவர் அப்ப எல்லாத்திலுமே ஆள் என்ற மூன்றாம் கட்டுமே வந்திருக்கு. மூன்றாம் கட்டுமே கருவி பொருள்ல வரும் அது முதல் கருவி துணை கருவின்னு கருத்தா பொருளையும் வரும் அது ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா என்ற பொருள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பூ என்பது நான்காம் வேற்றுமை உருபு அதுல ஒரு உருபு தான் அது இருக்கு வேற இல்லை அது போட்டுக்கோங்க. இடையில ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல அப்படி விடுபட்டு போச்சு. மூன்றாம் வேற்றுமையில சொல் உருபு அப்படின்னு ஒண்ணு உண்டு. சொல் உருபு அப்படின்னா அந்த காலங்கள்ல ஆள் ஆண் ஒடு ஓடு போட்டுருக்காங்க நம்ம புதுசா ஒரு சொற்களே உருவாக்கிட்டாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நாரால் கயிறு திரித்தான் விட நாரை கொண்டு கயிறு திரித்தான் அப்படின்னு சொல்றோம் கொண்டு என்று ஒரு சொல் உருப அங்க பயன்படுத்துறோம். அதே மாதிரி உடன் என்று கயிறோடு அல்லது அந்த நாற்காலியோடு என்று அந்த நாற்காலி உடன் கயிற்றுடன் என்ன அந்த உடன் என்பதையும் சில சமயங்களில் பயன்படுத்துறாங்க. அந்த உடன் என்பதும் சொல்லுருபா வருது. அப்ப கொண்டு என்பதும் வருகிறது உடன் என்பது சொல்லுருபாக வரும் என்ன நினைவு வச்சுக்கோங்க. நான்காம் வேற்றுமை வந்து கூ அது வந்து என்ன பொருள்ல வரும் அப்படின்னா கேட்டுக்கோங்க கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை சொல்லும் போது ஒன்னும் விளங்க மாட்டேங்குது எடுத்துக்காட்டு சொன்னோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இந்த இது இந்த ஒரு எட்டு இருக்கு பாத்தீங்களா ரெண்டு மூணு ஆறு ஆறு ரெண்டு எட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த பொருள்ல பூ என்பது வரும். பூ என்ற நான்காம் வேற்றுமை வரும் எப்படின்னு பாருங்க எடுத்துக்காட்டு சொன்னா தெரிஞ்சுக்கலாம். கொடை என்பது புலவருக்கு பரிசு கொடுத்தான் இந்த பூ நான்காம் வேற்றுமை வந்திருக்கு புலவருக்கு கொடுத்தான் என்பது கொடையா மாறிட்டு பூ வந்திருக்கு. பகை என்பது நோய்க்கு பகை மருந்து பாம்புக்கு பகை பருந்து அப்படின்னா வச்சுக்கலாம் அந்த பூ என்று சொல்கிறோம் அங்க பகை வந்துட்டு. நட்பு பாரிக்கு நண்பர் கபிலர் பாரிக்கு என்று போடணும் பாரிக்கு நண்பர் கு அது நட்பு பொருள் வந்திருக்கு. தகுதி என்பது வீட்டுக்கு ஒரு பிள்ளை நம்ம கூட சொல்றோம் இல்லையா ஒன்றே பெறுவோம் நன்றே வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாங்க இல்லையா அந்த இப்போ அந்த மாதிரி ஒரு முறை வந்துட்டு அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் பெற்றார்கள். இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருப்பதான் தகுதியானது அதான் வீட்டுக்கு ஒரு பிள்ளை கூ வந்திருக்கு தகுதி. அதுவாதல் அப்படின்னா வளையலுக்கு பொன் வளையலுக்கு பொன் என்று சொன்னால் வளையல் செய்வதற்கு பொண்ணு தேவைப்படுகிறது இந்த பொண்ணு தான் வளையலாம் மாறி இருக்கு அதான் அதுவாதல்னு சொல்றாங்க. வளையலுக்கு பொன் என்பது அதுவாதல் அந்த பொண்ணே வளையலாக மாறி இருக்கிறது என்ற பொருள். பொருட்டு அப்படின்னா அதுக்காக அப்படின்னு அர்த்தம் வேலை அதாவது கூலிக்கு வேலை என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு அத கூலியின் பொருட்டு என்று கூட சொல்லுகிறார்கள். கூலியின் பொருட்டு வேலைக்கு போகிறான் அதாவது கூலி வாங்குறதுக்காக போறான் கூலிக்காக தான் வேலை செய்யறான் என்று இன்னைக்கு அவன் மாற்றி சொல்றான். அது வந்து பொருட்டு இதுக்காகத்தான் என்ற பொருள் அங்க வந்திருக்கு. கூலிக்கு வேலை கூலியின் பொருட்டு வேலை அது பொருட்டு. முறை என்பது கோவலனுக்கு மனைவி கண்ணகி கோவலனுக்கு மனைவி கண்ணகி
அந்த உறவு பெயர் சொல்லும் போது கூ என்றுதான் சொல்லணுமா? சென்ற வகுப்போட ஏதோ நினைவுபடுத்துற மாதிரி எனக்கு நினைவு இருக்கு. எனக்கு மகன் என்றுதான் சொல்லணும், எனது மகன் சொல்லக்கூடாது என்பார்கள். அந்த பூ என்பது அந்த முறை பெயரை, உறவு பெயரை காட்டக்கூடியது. அதுக்கப்புறம் எல்லை, திருத்தணிக்கு வடக்கே வேங்கடம், திருத்தணிக்கு வடக்க அது இருக்கு, திருத்தணிக்கு நான்காம் ஆற்றம் வந்துட்டு, இப்படி எட்டு பொருள் நான்காம் ஆற்றமே வரும். அதுக்கு சொல்லுறுப்புகள் சில பயன்படுத்துறோம். பொருட்டு அந்த சொல்ல பயன்படுத்திருக்கேன் ஏற்கனவே, வேலையின் பொருட்டு என்று சொல்கிறோம். நிமித்தம்னு கூட என்ன சொல்றாங்க, வேலையின் நிமித்தம் அவன் போறான் என் உழைக்கிறான் என்று சொல்லுகிறோம். அதுக்கப்புறம் ஆக, பணத்துக்காக அவன் வேலைக்கு போறான் ஆக என்று குறிப்பிடுகிறோம். அப்ப பொருட்டு நிமித்தம் ஆக என்பவை அதற்குரிய சொல்லுறுப்புகள் என்று நினைவு வைத்துக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய தலைப்பு, ஆனா கேள்வி ஒன்னும் ரெண்டும் தான் கேட்க போறாங்க. நம்ம இதுதான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐந்தாம் வயசுமே இல்லு இன், இல் இன், இல்லு இன்னு, நான் இன்னு இல்லுன்னு போட்டிருக்கேன். அந்த ரெண்டு உறுப்புகளும் அதுக்கு வரும். அது என்ன பொருளை வரும்னா, நீக்கல் ஒப்பு எல்லை ஏது என்ற நாலு பொருளை வருமா. நீக்கல் ஒப்பு எல்லை ஏது பொருளே என்பது, நீக்கல் என்பது தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. திருவள்ளுவர் சொல்வாரு, தலையின் இழிந்த தலையிலிருந்து கீழே விழுந்துட்டு அந்த முடி, அதான் தலையின், அது வந்து நீக்கல் பொருளை வரலாம். தலையிலிருந்து கீழே விழுந்துட்டு அந்த இன் போட்டிருக்காங்க ஐந்தாம் வயசுமே, அது நீக்கல் பொருளை வந்திருக்கு. உப்பு என்பது முன்னாடி சொன்ன மாதிரி ஓமை, அந்த பொருள் பாலின் நிறம் கொக்கு, பாலின் நிறம் கொக்கு, அந்த இன் பால், அது கூட இன் ஐந்தாம் வயசு சேர்த்திருக்கோம். பாலின் நிறம் கொக்குன்னா பாலை போல கொக்கு வெண்மையா இருக்கு என்ற பொருள் அங்க வந்திருக்கு, பாலின் நிறம் கொக்கு. அதுக்கப்புறம் விட, இல்ல இல்ல, எல்லை, அந்த எல்லை பொருள் எப்படி வந்திருக்கு பாருங்க, சென்னையின் மேற்கு வேலூர். பூ என்ற பொருளை சென்னைக்கு அப்படின்னு கூட சொன்னோம் நம்ம, ஆனா சென்னையின் மேற்கு இதுவும் எல்லை பொருள் வருகிறது என்கிறார். சென்னையின் மேற்கு வேலூர் என்பது எல்லை பொருள். ஏதுன்னா காரணம், இங்க எப்படி எடுத்துக்காட்டு பாருங்க, அறிவில் மிக்கவர் ஔவையார். ஔவையார் ஏன் அறிவில் மிக்கவர்னு சொல்லணும், அவர் நல்லா படிச்சிருக்காரு, அந்த காரணத்தினால அவரை பெரிய அறிஞர், அறிவில் மிக்கவர் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இது ஏது, ஏது என்றால் காரணம் என்று பொருள். அப்போ ஐந்தாம் வயசுமை வந்து உருபு இல்லும் இன்னும், அது நீக்கல் ஒப்பல் இல்லை ஏது பொருள வரும். இந்த நான்கு எடுத்துக்காட்டுகள் அதை நினைவு வச்சுக்கோங்க. இதுலயும் சொல்லுறுப்புகள் இருக்கு. எப்படி அப்படின்னா, இருந்து என்று ஒரு சொல்லுறுப்பு சொல்றாங்க, நின்று என்று சொல்கிறார்கள், விட என்று குறிப்பிடுகிறார்கள், காட்டிலும் என்று சொல்கிறார்கள். அவனை காட்டிலும் என்று வரும் சில சமயம், அவனை விட என்று வருகிறது, சென்னையில் இருந்து என்றெல்லாம் வருகிறது. இப்படி அந்த இருந்து நின்று விட காட்டிலும் என்ற தொடர்கள்லாம் இருக்கு, அதையும் பார்த்துக்கிறோம். சொல்லுறுப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஆறாம் வேற்றுமை, இது கொஞ்சம் சோர்வா தான் இருக்கும் எனக்கு, சொல்றதுக்கே ரொம்ப சோர்வா தான் இருக்கு, என்ன பண்றது தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. ஆறாம் வேற்றுமை அது, ஆது, ஆ குறியில் இருக்கு பாருங்க, அதுவும் ஆறாம் வேற்றுமை வருமா. இது என்ன பொருள்ல வரும் அப்படின்னா, உடைமை பொருள்ல வருமா. நம்ம இதுவரைக்கும் பொருளை பற்றி ஒன்றும் பேசல, அந்த வேறு பேரை பற்றியும் பேசல, பொருளை பற்றியும் பேசல, வேறு பேரையும் பேசல. இதுல வந்து அந்த வேறு பேர் வந்து உடைமை வேற்றுமை, உடைமை பொருளை இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்பு உறுப்பு எந்த அடிப்படையில் வருமா, என்ன பொருள் வருமா, பண்பு உறுப்பு ஒன்றன் கூட்டம் பலவின் ஈட்டம் திரும்பின் ஆக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி புரியாதது. அதை ரெண்டா பிரிக்கிறாங்க, தற்கிழமை பிரிதின் கிழமை அப்படிங்கிறாங்க. இப்ப பண்பு என்று சொன்னால் பாலின் அது வெண்மை என்று சொல்கிறோம். பண்பு பால் வந்து வெண்மை நிறம் என்பது பண்பு. பாலின் அது ஆறாம் வருஷமே போட்டிருக்கோம், பாலின் அது வெண்மை. உறுப்பு புலியின் அது வால், வால் என்பது உறுப்பு. ஒன்றன் கூட்டம்னா ஒரே பொருளை பூச்சி போட்டிருக்குது, அது நெல்லின் குவியல் அப்படின்னு சொல்லலாம், நெல்லின் குப்பை அப்படிம்பாங்க, நெல்லின் குவியல் என்று சொல்லலாம். நெல்லா பூச்சி போட்டிருக்காங்க, அது ஒன்றன் கூட்டமா. பலவின் கூட்டம் அல்லது பறவின் ஈட்டம் வாங்க, அது பறவை கூட்டம் என்று சொல்லலாமா? ஏன்னா பறவை ஒரே பறவையா பறக்கன்னு சொல்ல முடியாது, பல பறவைகள் பறக்கலாம், அது பலவின் ஈட்டமா. திரிபின் ஆக்கம் அப்படின்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறுறது. அங்க பொண்ணு வந்து வளையல ஆச்சு பாருங்க, அது மாதிரி மஞ்சள் அது பொடி என்று சொல்லுவாங்களாம். அந்த அதுங்கிறத சொல்லுவாங்கன்னா அது எப்படி மாறுச்சு அப்படின்னா, அந்த மஞ்சள் பொடி என்று சொல்வது
மஞ்சள் இருந்து வந்ததுதான், அதான் மஞ்சள் அது பொடி என்று குறிப்பிடுகிறோம். அது என்று அங்க பிரிவு மஞ்சளா இருந்ததுதான் பொடியா பிரிஞ்சிருக்கு மாறி இருக்குன்னு அர்த்தம், மஞ்சள் அது பொடி என்று சொல்கிறோம். இது தற்கிழமையில இந்த மாதிரி வரும். தற்கிழமையில நான் சொல்லுமா, ஏன் தற்கிழமைன்னா அதை வந்து பிரிக்க முடியாததான் தற்கிழமை, அதை விட்டு பிரிக்க முடியாது. இப்ப உதாரணம் பாருங்களேன், பாலினது வெண்மைன்னு சொல்றான், பாலை விட்டு வெண்மையை பிரிக்க முடியாது, வேற எதுவும் போட்டாதான் இதாகுமே ஒழிய மாறுமே ஒழிய அதுவா வெண்மை விட்டு தனியா எடுக்க முடியாது, அதான் தற்கிழமை. புலியினது வால் என்று சொல்லும் போது வாழை தனியா வெட்டியோனா எடுக்கலாம், ஆனா புலியோடு சேர்ந்ததுதான் வால். அதுக்கப்புறம் நெல்லினது குப்பை அப்படின்னா அது நெல்லாலதான் உருவாயிருக்கு அந்த குவியல். பறவை கூட்டம் அதே மாதிரிதான், மஞ்சள் அது பொடினா ரெண்டும் ஒண்ணுதான், மஞ்சளா இருக்கும்போது கட்டி கட்டியா இருக்குது, அது உடச்சு பொடியாக்கிட்டோம்னா பொடியா மாறி ரெண்டும் ஒண்ணு பிரிக்க முடியாது என்பதுதான் இங்க சொல்கிறார். இது தற்கிழமை. பிரிதின் கிழமை அப்படின்னா அந்த பொருளை விட்டு அதை பிரித்து விடலாம். எப்படி பாருங்களேன், முருகனது வேல் என்று வருது ஆறாம் எட்டுமை, அது வந்திருக்கு முருகனது வேல் என்றது. முருகன் கையில வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், தூர விட்டு எரியனாலும் எரிஞ்சிடலாம், அதை பிரிக்கலாம், அது பிரிதின் கிழமை. முருகனது கோயில் என்று சொல்லும்போது அந்த கோயிலை விட்டு முருகனை தூக்கி வேற எங்கேயே வச்சிடலாம், ரெண்டையும் பிரிக்க முடியும். முருகனது நாள், இது முருகனுக்குரிய நாள் என்று நம்ம சொல்றோம், அது முருகனது நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகையை வந்து முருகனுக்குரிய நாள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் முருகனது என்று அங்க வந்திருக்கு. இது வந்து பிரிதின் கிழமை தான். அப்ப பிரிதின் கிழமை அப்படின்னா இப்போ கை என்பது நம்ம உடம்பை விட்டு பிரிக்க முடியாதது, ஆனா பேனா என்பது நம்ம உடம்பு விட்டு பிரிச்சிடலாம். அந்த மாதிரி தற்கிழமை என்றால் அதோடு சேர்ந்ததுன்னு அர்த்தம், ஒட்டி இருக்கக்கூடியது. பிரிதின் கிழமைனா அதை பிரிக்கலாம் வேணா சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி பிரிதின் கிழமை. இப்படி அந்த ஆறாம் எட்டுமை உடைமை பொருள் வருது. அது பண்பு உறுப்பு ஒன்றன் கூட்டம் பலவின் கூட்டம் திரிவினாக்கம் என்ற அடிப்படையில் வந்திருக்கு, எடுத்துக்காட்டு போடப்பட்டிருக்கு. அது தற்கிழமையில வரலாம், பிரிதின் கிழமையில வரலாம், ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டுருக்கு. கடைசியாக ஏழாம் எட்டுமை. ஏழாம் எட்டுமை கண் என்பது, கண்ணை தவிர வேற உறுப்புகள் இருக்கு, கண்கால் கடைகளை தலைவாய் திசைகையின் பின்பார் வளம் பின்பாடு பின்பால் வடம் வளமிடம் மேல் கீழ் குடை முதல் அப்படின்னு சொல்லி ஒரு நூற்பாவே உண்டு. அதில் அத்தனை உறுப்புகள் இருக்கும், ஆனால் நமக்கு மெயினான அந்த உறுப்பு என்னன்னா கண் என்பதுதான். அந்த கண் என்ற உறுப்பு தான் ஏழாம் எட்டுமை குறிக்கக்கூடியது. இந்த மேல் கீழ் பக்கம் இதெல்லாம் ஏழாம் எட்டுமை தான், ஆனால் அதை வந்து நம்ம பெரும்பாலும் எப்பமாச்சும் பயன்படுத்துகிறோம். இந்த கண் என்பதை செய்வில அடிக்கடி வரும், அதனால கண் என்பதுதான் ஏழாம் எட்டுமை உறுப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். இப்ப பாருங்க, அது பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்று ஆறு அடிப்படையில வருமா. இந்த கண்கிற ஏழாம் எட்டுமை உறுப்பு அந்த ஏழு அடிப்படையில வரக்கூடியது, அது ஏழு பொருளை தரக்கூடியது என்று சொல்கிறார்கள். இந்த தொடர் வந்து இலக்கணத்தில் அடிக்கடி வரும். அதாவது எப்படின்னு கேட்டா, பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இது அடிக்கடி பயன்படுத்துவாங்க, இதை கொஞ்சம் மனசுல நம்ம வச்சுக்கணும். இப்போ பொருள், இப்ப மணி என்பது ஒரு பொருள், மணியின் கண் ஒளி என்பது அந்த கண் ஏழாம் எட்டு வந்திருக்கு. மணி என்பது ஒரு பொருளை குறிக்கிறது. இடம் என்பது ஊரின் கண் இல்லம், ஊர்ல எங்க வீடு இருக்கு ஊரின் கண். ஆனா கண் என்பது இங்க பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. கண்ணுனா நம்ம இந்த கண்ணத்தான் பயன்படுத்துறோம் ஒழிய அந்த பார்க்கிற கண்ணை, இடம் என்ற பொருளை நம்ம சுத்தமா விட்டுட்டாங்க. அப்படி சொன்னா எப்படி சொல்லுவாங்க, ஊர்ல எங்க வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லுன்னு போட்டுருவாங்க. ஆனா இடப்பொருள் வந்து கண்ணுதான் குறிக்கக்கூடியது, அதை நாம் பயன்படுத்துவதில்லை, அப்படி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் காலம் பாருங்க, நாளின் கண் நாளிகை அப்படின்னு போட்டுருக்காங்க. நாளுக்குள்ளதான் நாளிகை என்ற ஒரு பொழுது இருக்கிறது, நாளுக்குள்ளதான் மணி என்பது இருக்குது, நாளின் கண் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் சினை என்பது உறுப்பு, அது கையின் கண் விரல், கையில தான் விரல் இருக்கு என்ற பொருள். கை என்பது உடம்ப பார்க்கும்போது சினை, கையை பார்க்கும்போது விரல் சினை ஆயிடும். சினை என்றால் உறுப்புன்னு அர்த்தம். கையின் கண் விரல் என்று சொல்லும் போது அது சினை பொருள் வந்திருக்கு. குணம் என்பது கருப்பின் கண் அழகு, கருப்பின் கண் அழகு, கருப்புல ஒரு அழகு இருக்குங்கிறத சொல்றேன். கருப்பின் கண் அழகாம், அதெல்லாம் செய்யுள்ள இருக்குமா, நம்ம அதெல்லாம் பேச்சு வழக்கெல்லாம் இல்ல. கருப்பின் கண் அழகு என்று சொல்கிறாராம். கருப்பு ஒரு அழகாத்தானே இருக்குது, தலைமுடி கருப்பா இருந்தா தான் அது அழகு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுட்டான். அதான் கோல்டன்கிறதெல்லாம் வச்சிருக்கான். இப்ப நம்ம ஆட்களும் அதுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஆனா கருப்பு என்பது அந்த அழகு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம்
ஆடலின்கண் சதி. இது வந்து ஜதி, நான் சதின்னு தமிழ்ல சொன்னேன் ஜதி. அந்த உங்களுக்கு பெண்களுக்கு தெரியும், அந்த ஆடும் போது ஜதியோட ஆடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஆடலுக்குள்ளே இருக்கிறது என்பதை இந்த ஜதி என்று சொல்கிறார்கள். இது தொழில் அடிப்படையில் வந்ததான். இப்படி இது வந்து தற்களம் மேல வந்திருக்கு. மணியையும் ஒளியையும் பிரிக்க முடியாது. மணி என்பது கோயில் அடிக்கிற மணி இல்ல, இந்த நவமணிகள் சொல்றாங்க பாருங்க, முத்து பவளம் அந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க, அந்த ஒளிய சொல்றாரு. மணின்னு சொல்லிட்டு அந்த ஒளின்னு சொல்லணாங்க. நான் சொல்றது மணி, மணி என்பது அந்த நவமணிகளை சொல்லக்கூடியது. இந்த மணியையும் ஒளியையும் பிரிக்க முடியாதான், அதனால தற்கிழமை அப்படிங்கிறாரு. ஊரையும் வீட்டையும் பிரிக்க முடியும், இடிச்சு வேணா போடலாம் ஆனா அதுலே தான் இருக்கும். இப்படி அது தற்கிழமையில வந்திருக்கு. பிரிவின்கிழமை எல்லாம் இந்த மாதிரி ஏராளமே வருமா? எப்படி பாருங்க, பனையின்கண் அன்றில், அன்றில்ங்கிறது ஒரு பறவை, பனை மேல அன்றில் பறவை இருக்குன்னு சொல்றான். ஆனா டக்குன்னு அதை நினைச்சா பறந்து போனாலும் போயிடும், பனையை விட்டு அதை பிரியலாம். அதுக்கப்புறம் ஆகாயத்தின் கண் பறந்து, அதுவும் அதே மாதிரிதான், அது ஆகாயத்துல இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். வேனிலின்கண் பாதிரிப்பூ, இதெல்லாம் எடுத்துக்காட்டு பாருங்க, நம்ம பேச்சிலே கிடையாது. வேனிலின்கண் பாதிரிப்பூ அப்படின்னா வேனில் காலத்துல இந்த வெயில் இளவேனும் முதுவேனும் இல்லையா, அப்பதான் பாதிரிப்பூ அப்படின்னு ஒரு பூ பூக்குமா, அத வேனிலின்கண் பாதிரிப்பூ என்று சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் கையின்கண் மோதிரம், நம்ம கையின்கண் விரல்னு ஒண்ணு சொன்னோம், அது தற்கிழமை, அதை பிரிக்க மாட்டோம் நம்ம, ஆனா மோதிரத்தை கரெக்டெல்லாம் மாட்டிக்கலாம், அது பிரிதின்கிழமை. கையின்கண் மோதிரம் என்பது. அதுக்கப்புறம் இளமையின் கண், செல்வம், இளமையின் கண் செல்வம்னு சொல்லுவாங்க. அதாவது இளமையில அவன்கிட்ட செல்வம் இருக்கு என்ற பொருள், அது வந்து செல்வத்தை பிரிக்கலாம் பிரிக்காம இருக்கலாம், அது அந்த பிரிதின் கிழமையில வந்திருக்கு, இளமையின் கண் செல்வம். அதுக்கப்புறம் ஆலாபனையின் கண் பாட்டு என்று ஒண்ணு போட்டு ஆலாபனை பண்றது. இசைக்கச்சேரியில் பாத்தீங்கன்னா முதல்ல ஆலாபனை பண்ணுவாங்க, அதுக்குள்ள பாட்டு இருக்கிறது என்பது ஆலாபனையின் கண் பாட்டு. அதுக்கப்புறம் இந்த பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில், இந்த அடிப்படையில ஏழாம் வேற்றுமை வருகிறது. கண் என்பது ஏழாம் வேற்றுமை உறுப்பு, அது இடப்பொருளை உரத்தும் உணர்த்தும். அது தற்கிழமை பிரிதின்கிழமை என்ற ரெண்டு பொருளை வரும், ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டுறது பாத்துக்கோங்க. கடைசியா இருப்பது விழி வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. அது வந்து விழி என்றால் அழைத்தல், படற்கையில் இருப்போரை தன்முகமாக தாம் அழைப்பதுவே என்று நன்னூல் ஆசிரியர் சொல்வார். அங்க இருக்கிறவங்க கூப்பிடுறது பேர் ஏழாம் எட்டாம் வேற்றுமையா, தன்முகமாக தாம் தான் அழைப்பதுவே அப்படின்னு சொல்றது. இப்ப படற்கையோரை முன்னிலைக்கு அழைக்கக்கூடியது, பக்கத்துல வர மாதிரி கூப்பிடுறது. கண்ணனை பார்த்து கண்ணா வா என்று சொன்னால் அது எட்டாம் வேற்றுமை, அதாவது விழி வேற்றுமை என்று அதை சொல்கிறார். கிளியே பேசு என்று சொல்வது, இந்த மாதிரி அந்த விழி வேற்றுமை என்பது ஒருவரை அழைப்பது போல அந்த மாதிரி இருக்கும். கிளியனா கிளியை கூப்பிடுறாங்க பேசு என்று சொல்வது. இந்த மாதிரி எட்டாம் வேற்றுமை என்பது அதுக்கு தனி உறுப்பு கிடையாது, அந்த பெயர் சொல்லை விழிப்பது போல அமைந்திருக்கும் எட்டாம் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை என்பது தனி உறுப்பு கிடையாது, அது பெயர் சொல்லாக இருக்கும் என்பது அதனுடைய உறுப்பு. உலகத்துல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பெயருக்கு அத்தனை உறுப்பை நம்ம போட முடியாது, அதனால எழுவாய் வேற்றுமைக்கும் இந்த விழி வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். மீதி ஆறு வேற்றுமைக்கும் உறுப்பு, அது என்ன அடிப்படையில என்ன பொருள்ல வரும், எடுத்துக்காட்டு அதுக்கு சொல்லுறுப்புகள் எவை என்றெல்லாம் இதுல பட்டியல் இருக்கு, நீங்க ஒரு முறை எனக்கு ஜெராக்ஸ் போட்டு பாத்துக்கோங்க. இது வேற்றுமை என்பது. அதுக்கு அடுத்தபடியாக ஆகுபெயர் என்று ஒன்றது, ஆகுபெயர் கெட்டதுலே ஆகுபெயர் என்று ஒரு கொண்டு வருகிறது. அந்த ஆகுபெயர் பற்றி வேணா கொஞ்சம் பார்க்கலாம். ஆகுபெயர் என்று சொன்னால் ஒன்றை சொல்லுகிறோம், ஆனால் அதை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய இன்னொன்றை குறிப்பது, இதுதான் ஆகுபெயர். நம்ம நிறைய லைட்டை போடுன்னு தான் சொல்லணும், இல்ல சுவிட்சை போடுன்னு தான் சொல்லணும், நம்ம லைட்டை போடுன்னு சொல்றோம். சுவிட்சை தான் போடு, சுவிட்சை ஆன் பண்ண அப்படின்னு சொல்றது போல லைட்டை ஆன் பண்ண என்று சொல்றோம், சம்மந்தம் இல்லாமல் சொல்றோம். ஆனா அதுக்கு ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கு, நம்ம ஒன்றை சொல்கிறோம் அது ஒன்றை குறிக்கிறது. எந்த பஸ்ல வந்தீங்கன்னா 47 வந்தேன் அப்படிங்கிறோம், 47 என்பது எண், அது ஒரு எண். ஆனா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா
அந்த எண் குறிக்கப்பட்ட அந்த அந்த தடத்துல உள்ள பஸ்ல நான் வந்தேன்னு அர்த்தம். அது சுருக்கமா சொல்லிடலாம், சொல்லுவது அது சுருக்கம் சொல்வதற்காக இந்த ஆகு பேரை அந்த காலங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை சொன்னா நம்ம புரிந்து கொள்ளணும், அதோட தொடர்பு இருக்கு. 47 தான் அந்த பேருந்துக்கும் தொடர்பு இருக்கு, அதனால 47 வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சில அந்த கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர் பெயரே சொல்லுவாங்க, நான் மதுரை வண்டியில வந்தேன், திருச்சி வண்டியில வந்தேன் அப்படின்னு அந்த சொல்லுவாங்க. திருச்சி வண்டின்னு சொல்லுவாங்க, திருச்சியில வந்தேன் அப்படிவாங்க, அப்படி கூட சில பேர் சொல்றது வழக்கம். இந்த மாதிரி அதே மாதிரி இடத்தினுடைய பெயர் கூட பாருங்க, அந்த பொருளுக்கு அப்படியே உன்னை பார்த்து ஊரே சிரிக்குப்பா அப்படின்னு சொல்றோம். ஊர் என்பது எப்படி சிரிக்க முடியும் என்று யாரும் கேட்பதில்லை. அந்த ஊர் என்பது அங்க உள்ள மக்களை குறிக்கிறது என்ற அந்த பொருளை நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி ஆகு பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய போட்டுருக்காங்க ஆகு பெயர். ஏறத்தாழ ஒரு 15 ஆகு பெயர் இருக்கு. ஆனா தொல்காப்பியத்துல நான் தேடி பார்த்த அந்த ஆகு பெயர் இருக்கு அப்படின்னு நன்னூல் இருக்கிறது. தொல்காப்பியத்துல வந்து அது வேற வழியில மறைஞ்சிருக்கோ என்னமோ தெரியல, நேரடியா இந்த மாதிரி இல்ல. அதே மாதிரி பகுபத உருத்திலக்கணம் கூட தொல்காப்பியத்துல நன்னூல்ல இருக்க மாதிரி நேரடியா இல்ல, மறைமுகமா அவர் சொல்லிட்டு போறாரு வெவ்வேறு இடங்கள்ல. தொல்காப்பிய காலங்களின் இலக்கணம் வேற மாதிரி இருந்திருக்கு, நன்னூலர் காலத்துல கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை வேற மாதிரி அவர் தொகுத்து இருக்காரு. ஆனா முற்றிலும் வேற இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேறுபாடுகள் ஒற்றுமைகள் அதிகரிக்கத்தான் செய்யுது. அந்த இதை பார்த்துக்கலாம். இப்ப ஆகு பெயர் என்பது ஒன்றன் பெயர் அதனோடு தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர். பிரிதை தொன்முறை வாய்ப்பான ஆகு பெயர் என்று சொல்லி நன்னூல் ஆசிரியர் முடிப்பார். அதை இப்போ அத அடிப்படையில ஒரு 6 ஆகு பெயர் வச்சிருக்காரு. என்ன ஆகு பெயர் அப்படின்னா அதுவும் இதுல இருக்கு, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப சொன்ன பாருங்க, பொருள் இடம் காலம், அந்த தொடர் சொன்னேன், பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில், இது அடிக்கடி வரும் இலக்கணத்துல, அதனால அப்படியே ஒரு வாய்ப்பாடு மாதிரி அதை வச்சுக்கோங்க. இப்ப பொருள் ஆகு பெயர் என்று ஒன்று இருக்கு, முதல் ஆகு பெயர், பொருள் ஆகு பெயர், அதை முதலாகு பெயர் என்றும் சொல்லலாம். பொருளாகு பெயர், முதலாகு பெயர் என்றும் சொல்லலாம். அதாவது இங்க பொருள் முதல் என்பது அது முழுவதையும் குறிப்பது, ஒரு பொருளை குறிப்பது தான் முழுவதையும் குறிப்பது. இப்ப ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரே இதா இருக்கணும் அவசியம் இல்லை. இப்ப மனிதன் என்று சொன்னால் மனிதன் ஒரு பொருள் தான், அதுல எத்தனை உறுப்புகள் இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி அந்த வெவ்வேறு பொருள்கள் அதுல அடங்கி இருக்கின்றன. இப்ப எடுத்துக்காட்டா பாருங்கன்னா, இப்ப மல்லிகை என்று சொல்கிறோம், மல்லிகை என்று சொல்கிறோம், மல்லிகை என்று சொன்ன உடனே அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மல்லிகை செடியா அதை குறிக்கும், மல்லிகை பூவையும் குறிக்கும், அதே சமயத்துல மல்லிகை கொடி, இப்ப கொடியிலையும் இருக்கு மல்லிகை, அதுவும் குறிக்கும், இலைய குறிக்கும், எல்லாம் சேர்ந்தா மல்லிகை. மல்லிகை என்றால் அது முழுவதையும், டோட்டல் முழுவதையும் குறிப்பது அந்த மல்லிகை என்ற சொல்லு. ஆனா மல்லிகை சூடினாள் என்று அது சொல்லும் போது அந்த பூவை மட்டும் குறிக்கு பாத்தீங்களா, இதுதான் முதலாகு பெயர். எப்படி முதலாகு பெயர் ஆச்சுன்னா பொருளாகு பெயர், முதலாகு பெயர் ரெண்டு ஒண்ணுதான். எப்படி ஆச்சு என்று சொன்னால், இந்த மல்லிகை என்ற முழு பொருளும் அந்த பூவை மட்டும் குறிக்கிறது, அதாவது முதல் பொருள் அந்த சினைக்கு ஆகி வந்திருக்கு. சினை என்றால் உறுப்பு, பூ என்பது மல்லிகை கொடியினுடைய இன்னொரு உறுப்பு. அந்த முதல் பொருள் வந்து அந்த உறுப்புக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று இன்னொன்னுக்கு ஆகி வந்திருக்கு, இது அதை முழுவதையும் சொன்னா மல்லிகைங்கிற சொல்ல சொல்லிட்டோம். மல்லிகை மல்லிகை பூ சூடினாலும் அது வேற, அது நம்ம விளக்கமா சொல்லிட்டோம். இத வந்து மல்லிகை சூடினாள் என்று மொட்டையா சொன்னோம் அப்படின்னா அது அந்த பூவை மட்டும்தான் குடிக்கும், கொடியோட பிடிக்க தலையில வச்சுக்கிற மாட்டாங்க யாரும், பூவை மட்டும் தான் வச்சுக்குவாங்க. அதனால அது பூவை குடிக்கிறது, சினையை குடிக்கிறது. எனவே இத முதலாகு பெயர் சொல்றாங்க, முதல் பொருள் சினைக்கு ஆகி வருவது முதலாகு பெயர். எது எதுக்கு ஆகி வருதோ அந்த முதல்ல உள்ளது ஆகு பெயர் நம்ம பேரை சொல்லிடணும். முதல் சினைக்கு ஆகி வந்தால் முதலாகு பெயர், சினை முதலுக்கு ஆகி வந்தால் அது சினையாகு பெயர். அது பின்னாடி வருது, நான் சொல்லிடுறேன் இப்ப அதையே எனக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு எளிமையா இருக்கும். இப்ப முதல் பொருள் சினைக்கு ஆகி வருவது முதலாகு பெயர், மல்லிகை சூடினாள். சினையாகு பெயர் எப்படி வரும் அப்படின்னா வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொல்றோம். வெத்தலை கொடி உருவாக்குறதுக்கு அதை நட்டுவாங்க தெரியுங்களா, ஆனா வெத்தலை நட்டான் அப்படின்லாம் சொல்றோம். வெத்தலை என்பது அந்த கொடியினுடைய ஒரு பகுதி, அது இலை என்பது சினை. வெற்றிலை நட்டுனான் என்று சொல்றோம், ஆனா அங்க நட்டுவது வெற்றி இலையை போய் நட்டுவது இல்லையாரும், அது போல எதை நட்டுறாங்க, அந்த கொடியை போய் நட்டுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கம் போய் பாத்தீங்கன்னா அந்த கொடிக்கால் என்று சொல்வார்கள், அதுல போய் இலையை புடிஞ்சு நட்டினா அது வராது, அதனுடைய கொடியை நட்டினா தான் வரும். அப்போ இங்க இலை என்று குறிப்பிடுகிறோம்,
ஆனா அது எதை குறிக்கிறது? கொடிய குறிக்கிறது பாத்தீங்களா? இந்த சினை என்று சொல்லக்கூடிய இலையை சொன்ன உடனே அந்த கொடியை முழுவதையும் குறிக்கிறது, அதாவது முதலை குறிக்கிறது. இப்படி சினை பொருள் வந்து முதல் பொருளுக்கு ஆகி வந்தால் அது சினையாக பெயர் என்று சொல்லணும். அப்ப சினை தான் அங்கு ஆகி வந்திருக்கு, சினையாக பெயர். முதல் பொருள் வந்து சினைக்கு ஆகி வந்துன்னா முதலாக பெயர். இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது, ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஏதோ இலக்கணத்துக்காக இதை நான் சொல்லல. சினை பொருள் வந்து முதலுக்கு ஆகி வருது, முதல் பொருளுக்கு ஆகி வருது சினையா. இந்த பேரை நம்ம சொல்லணும். முதல்ல சொல்றோம் பாருங்க, அந்த பேரை தான் நம்ம அதுக்கு இட்டு அழைக்க வேண்டும். நம்ம முதல்ல இருக்கதான் நம்ம சொல்லணும். அது ஆகி வந்த ரெண்டாவது ஆகி இருக்கு பாருங்க, அதை போய் சொல்லக்கூடாது. அப்படின்னா ரொம்ப குழப்பிடும் நமக்கு. இந்த முதல் இதை மட்டும், முதல் பொருள் சினைக்கு ஆகி வந்தால் அது முதலாக பெயர், சினை பொருள் முதலுக்கு ஆகி வந்தால் அது சினையாக பெயர். ரெண்டும் ஒன்று போல இருக்க மாதிரி குழப்புது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்து கொஞ்சம் வேறுபடுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா செஞ்சிடும். அங்க அந்த கொடி முழுவதையும் சொன்னா மல்லிகை என்று சொன்னா, ஆனா அது பூவை மட்டும்தான் குடிச்சது, சினையை மட்டும்தான் குடிச்சது. இங்க இலை என்ற சினையை சொன்னா அது அந்த கொடி முழுவதையுமே குடிக்கிறது, அதாவது முதலை குடிக்கிறது. இப்படி நினைவு வச்சுட்டீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு குழப்பம் வராது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடவாகு பெயர். இந்த இடவாகு பெயர் என்பது இடத்தை குறிக்காமல் இடத்தில் உள்ள பொருளை குறிப்பது. ஊர் மக்கள் எல்லாம், ஊர் மக்கள் கூட தான், ஊரே அடங்கிட்டு அப்படிமாங்க. கிராமத்தில் ஊரே அடங்கி போச்சு அப்படிமாங்க. ஆனால் மக்கள்லாம் தூங்கிட்டாங்க என்ற பொருளை வரும். நான் கூட வகுப்பில் நம்ம ஆசிரியர்கள் கடைசி பெஞ்சு எந்திரி அப்படிமாங்க. கடைசி பெஞ்ச சொல்லுவாங்க அவங்க, கடைசி பெஞ்சு எந்திரி அப்படிமாங்க. இங்கே கூட சொல்கிறாங்க கே பொருள்லாம் இறங்கு அப்படிங்காங்க. கே பொருள்லாம் இறங்கு, அவங்க பேர் என்ன கே போரா? அது இல்லை, கே போருக்கு டிக்கெட் எடுத்தவங்கன்னு அர்த்தவங்க. அப்படியெல்லாம் நிறைய ஆகு பேர் நம்ம வாழ்க்கையில நிறைய பயன்படுத்துகிறோம். ஆனா ஆகு பேர் அந்த தெரியாமலே பயன்படுத்துகிறோம். அந்த இடத்தின் பெயர், இடத்தினுடைய பெயரு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருளோ அல்லது மனிதர்களோ அவர்களை சுட்டி காட்டினால் அது இடவாகு பெயர், சரிங்களா? அதே மாதிரி இதே மாதிரி இன்னொன்னு உண்டு. நம்ம ஏற்கனவே முதலுக்கும் சினைக்கும் ஒரு ஒப்புமை சொன்னோம் பாத்தீங்களா, தொடர்ப. இதே மாதிரி இடவாகு பெயருக்கும் தானி ஆகு பெயர் அப்படின்னு ஒண்ணு உண்டு. தானி ஆகு பெயர், இன்னும் ஒரு வடமொழி சொல்லுமா, தானி என்பது தானி ஆகு பெயர் அப்படின்னு பெயர். தானம் என்றால் இடம் நடத்தம், அது இன்னும் தானின்னு வந்தது. தானின்னா ஸ்தானம் அப்படிம்பாங்க, வடமொழி சொல்லுமா அது, அது தானி அப்படின்னு சொல்லி தானி ஆகு பெயர் அப்படிங்கிறாங்க. இதுக்கும் இடவாகு பெயருக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, இடத்தை சொன்ன உடனே அதுல இருக்கக்கூடிய பொருளை குறிக்கிறது. அதான் அந்த இடத்துக்கு கட்டணம், அதாவது பயணச்சீட்டு வாங்கினா அந்த பயணிகளை குறிக்கிறது. இந்த மாதிரி ஆயிருந்தது. தானி ஆகு பெயர்னா என்ன அர்த்தம், அங்க உள்ள பொருளை குறித்த உடனே அது இடத்தை குறிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பொருளை சொன்ன உடனே அது இடத்தை குறிக்கும், அப்படியே உள்டா வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலை வண்டியில ஏற்று அப்படிங்கிறாங்க. பால்காரங்க என்ன சொல்றாங்க, பாலை வண்டியில் ஏற்று. பாலை எப்படி ஏற்ற முடியும்? அது ஒரு திரவ பொருளை எப்படி ஏற்றுறது? அந்த பால் இருக்கக்கூடிய கேனை ஏற்றுனா அதுக்கு அர்த்தம், அது இருக்கக்கூடிய இடத்தை அப்படின்னு அது பொருள். பாலை வண்டியில் ஏற்று என்று குறிப்பிடுகிறார்கள். இது தானி ஆகு பெயர். கழல் பணிந்தான் என்று சொல்வார்கள் அந்த காலத்து இலக்கணத்தில். கழல் பணிந்தான், பாதத்தில் பணிந்தான் என்று சொன்னா, அடியை பணிந்தான் என்று சொன்னா ரைட் தான். கழல் என்பது காலில் அணியக்கூடிய, ஆண்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். கடல் என்பது முருக பெருமான் போன்ற கடவுள்கள்லாம் இதை அணிஞ்சிருப்பாங்க. கடல் பணிந்தானா, கடலை போய் வணங்கினா அங்க அர்த்தம் இல்லை, கடல் இருக்கக்கூடிய பாதத்தை பணிந்தான் என்று அதுக்கு பொருள். அந்த கடல் மாட்டி இருக்கக்கூடிய பாதம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை குறிப்பது என்று பொருள். கடல் பணிந்தான் என்று சொல்வாங்க. இன்றைக்கு பாலை வண்டிகள் ஏற்று என்ன மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப பால்ங்கிறது ஒரு பொருள், அந்த வண்டியில் ஏற்றுன்னு சொல்லும் போது அந்த பாலை குறிக்காம அந்த கேனை குறிக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த இடத்தை குறிக்கும். அதனால அது தானி ஆகு பெயர் என்று சொல்லி சொல்றாங்க. அந்த பொருள், அந்த பொருளை குறிக்காம அது இருக்கக்கூடிய இடத்தை குறித்தால் அது தானி ஆகு பெயர். நம்ம இடம் என்பது இடத்தை குறிக்காம அங்குள்ள மக்களையோ வேற எதை குறிச்சா அது இடவாகு பெயர். ரெண்டுமே அந்த ஒப்புமை நல்லா தெரிஞ்சுக்கிறனும், ரெண்டையும் மட்டும் குழப்பிடக்கூடாது. அதுக்காக சொல்றாங்க
அதுக்கப்புறம் பாருங்க காலவாகு பெயர் என்று ஒன்று இருக்கு. காலவாகு பெயர், காலவாகு பெயர்னா காலத்தை சொன்ன உடனே அது இன்னொரு பொருளை குறிக்கிறது. இப்ப இப்ப கூட சொல்றாங்க டிசம்பர் அப்படின்னு ஒரு பூ வந்திருக்காமே, டிசம்பர் பூ என்று சொல்கிறார்கள். டிசம்பர் சூடி நாள் என்று சொன்னா அந்த மாதத்தை குறிக்காது, அந்த பூவை குறிக்க பாத்தீங்களா. டிசம்பர் சூடி நாள் என்று சொன்னால் டிசம்பர் மாதத்தை குறிக்காம பூவை குறிக்கிறது. கல்லூரியெல்லாம் அரியர் வச்சுட்டாங்க அப்படின்னா மார்ச் அக்டோபர் அப்படின்னு அந்த மார்ச் அக்டோபர்ங்கிறது மாதத்தை குறிக்கல, அந்த தேர்வை குறிக்கிறது அப்படின்லாம் வருது பாத்தீங்களா. இப்படி அந்த காலம் என்பது காலத்தை குறிக்காம அந்த காலத்தில் நடைபெறக்கூடிய அதை செய்யக்கூடிய நிகழக்கூடிய ஒன்றை குறிக்கிறது. இது வந்து அதாவது காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பயன்படுத்துறாங்க. கிராமத்தோட கார் அறுத்தான் அப்படிம்பாங்க. கார்னா கார் காலம்னு அர்த்தம். அறுத்தான் அப்படிங்கறதுனா நெல்லுக்கதிர், அந்த பருவத்தில் விளைக்கப்பட்ட அந்த நெல்லுக்கதிரை அறுத்தான் என்று கார் அறுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலத்தை குறிக்காமல் அதுல நடைபெறுகிற செயலை குறிப்பது. அதுக்கப்புறம் பாருங்க சினையாகு பெயர் பார்த்துட்டோம். பண்பாகு பெயர், குணமாகு பெயர் அப்படிங்கிறாங்க. பண்பாகு பெயர்னு சொல்றாங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் சொல்லணும் பாத்தீங்களா, அது குணவாகு பெயர்னு சொல்லலாம், பண்பாகு பெயர் என்று சொல்லலாம். அத சொல்றோம். வீட்டுக்கு சில பகுதியில் சுண்ணாம்பு அடிச்சான்னு சொல்றாங்க, சில பகுதியில் வெள்ளை அடிச்சானே சொல்லுவாங்க. தென் மாவட்டங்கள வெள்ளை அடிச்சான், வீட்டுக்கு வெள்ளை அடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை என்பது ஒரு பண்பு, அது ஏதோ ஒண்ணு படிஞ்சிருக்க போய் தான் அதைத்தான் அடிக்க முடியும். வெள்ளைங்கிற அந்த வண்ணத்தை கலரை சுவரில் அடிக்கவே முடியாது. அது வந்து சுண்ணாம்புல சேர்ந்துருக்கு. அப்ப சுண்ணாம்ப நம்ம அடிக்கிறது தான் என்ன சொல்றோம், அந்த பண்பை சொல்லி சுண்ணாம்பு அடித்தான் என்று சொல்வதற்கு பதிலாக வெள்ளை அடித்தான் என்று சொல்கிறோம். அந்த பண்பை சொன்ன உடனே அது அந்த வெள்ளையை குறிக்காம சுண்ணாம்பு குறிக்கு பாத்தீங்களா. இது வந்து பண்பாகு பெயர், குணவாகு பெயர் என்று அதை சொல்கிறார்கள். அந்த நிறம், நிறத்தை சொன்ன உடனே அது கலந்திருக்கக்கூடிய அந்த பொருளை அங்க குறிக்குது. அதனால பண்பாகு பெயர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தொழிலாகு பெயர் அப்படின்னு ஒன்று இருக்கு. தொழிலாகு பெயர் நம்ம சொன்னோம்ல, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இப்ப எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டே வரோம். தொழிலாகு பெயர் அப்படின்னா தொழில்னா ஏதோ ஏதோ ஒரு வேலைக்கு போறோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, செயல்னு அர்த்தம். இங்க செயல் என்றாலும் தொழில் என்றாலும் வேலை என்றாலும் ஒரே பொருள் தான், அதை குறிக்கிறது. அந்த தொழிலாகு பெயர்னா அந்த தொழிலை சொன்ன உடனே அது இன்னொன்னு குறிக்குது. பொங்கல் உண்டான் அப்படிங்கிறோம், வறுவல் சாப்பிட்டான் என்கிறோம். இதெல்லாம் ஒரு செயல். பொங்கல்னா பொங்குறது, அது ஒரு செயல் தானே, தொழில் தானே. ஆனா பொங்கல் சாப்பிட்டான்னு வரும்போது அது அந்த பருப்பு அரிசி எல்லாம் போட்டு சமைக்கப்பட்ட ஒரு பொருளை குறிக்க பாருங்க. இப்படி பொங்கல் என்பது தொழில் உண்மையிலேயே. அந்த தொழில் வந்து அந்த தொழிலை அந்த இடத்துல குறிக்காம அதனால் செய்யப்பட்ட ஒரு பொருளை போய் குறிக்கிறதுனால இது தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பொங்கல் உண்டான், வறுவல் சாப்பிட்டான், வறுத்ததுனால வறுவல் இது அப்படி சொல்றாங்க. ஆக இந்த தொழிலாகு பெயர் என்பது அந்த செயலை குறிக்காம அந்த செயலால் உருவான அந்த பொருளை குறிக்கிறதுனால இது தொழிலாகு பெயர் என்று அதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. இது முதன்மையான ஆகு பெயர்கள் ஆறு. அதுக்கப்புறம் இதுல அப்படியே இன்னும் அதை கொஞ்சம் பிரிச்சு விவரமா சொல்லிட்டு போறாரு ஆசிரியர். அத அளவை ஆகு பெயர் சொல்லி ஒரு நாலு அளவையை சொல்றாரு. எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை அப்படின்னு சொல்லி நாலு அளவை. இதுவும் ஆகு பெயரா பயன்படுத்தலாம். 2 மீட்டர் போதுங்களா உங்களுக்கு அப்படின்னு கேட்கற கடைக்காரர், நம்ம 2 மீட்டர் கேட்கறோம், 2 மீட்டர் போதுமானு கேட்கறது. அது என்னன்னா அங்க வரல, ஆனா துணிங்கிறத அங்க குறிக்க 2 மீட்டர் என்பது. அவர் கையில வச்சிருப்பாரு அந்த கோலை குறிக்கல, அது மீட்டர் ஸ்கேலா அது குறிக்கல. அது போல அந்த மீட்டர் துணிய 2 மீட்டர் போதுமா என்ன, மீட்டர் என்பது அங்க வந்து அந்த அளவை குறிக்காம அந்த அளவுள்ள துணியை குறிக்கிறது. இது வந்து நீட்டல் அளவை ஆகு பெயர் மீட்டருங்கிறது. எண்ண அளவை அப்படின்னா என்றது, ஒன்று பெற்றால் ஒளிமயம். அந்த ஒன்றுங்கிறது நம்பர் கிடையாது, அங்க ஒரு குழந்தைய குறிக்குது. ஒன்னு தான் சொல்றோம், ஆனா அது ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்று சொன்னா ஒன்று என்பது அந்த எண்ணை குறிக்காமல் அந்த குழந்தையை குறிக்கிறது. ஒன்று பெற்றால் ஒளிமயம், இது எண்ணல் அளவை. அதுக்கப்புறம் எடுத்தல் அளவை, அது வெயிட், 5 கிலோ கொடு, 2 கிலோ கொடு என்று சொல்வது எடுத்தல், நிறுத்தல் அளவை. அது அது அந்த காய்கறிகளையோ மற்ற பொருட்களையோ அது குறிக்கிறது. அதே மாதிரி 2 மீட்டர் என்பது நீட்டல் அளவை, அது அந்த அளவையை குறிக்காமல்
அது நீளமுள்ள துணியை குறிக்கிறது, வேற ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறது. அப்படி ஒரு நாலு சொல்லலாம். எண்ணல் அளவை ஆகுபெயர், எடுத்தல் அளவை ஆகுபெயர், முகத்தல் அளவை ஆகுபெயர், நீட்டல் அளவை ஆகுபெயர். முகத்தலுக்கு வந்து லிட்டர் சொல்லலாம். அந்த காலத்தில் படி உலக்கு ஆழாக்கெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப ஒரு லிட்டர் கொடுங்க அப்படிம்பாங்க எண்ணெய சொல்லும் போது. அந்த மாதிரி இப்படி நாலு அளவை பெயர்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறகு ஒரு ஆகு பெயர் சொல்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் செயற்கையா இருக்க மாதிரி இருக்கும் பின்னாடி வரலாம், ஆனா ஓரளவு புரியும் நமக்கு. சொல்லாகு பெயர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சொல்லாகு பெயர், அந்த சொல் என்பது சொல்ல குறிக்காம அங்க பொருளை குறிக்குமா. வள்ளுவன் சொல் வாழ்க்கை, வள்ளுவன் சொல்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்றான். அந்த சொல் என்பது அங்க சொல்ல குறிக்காம அந்த சொல் உருவாக்குகின்ற பொருளை குறிக்கிறான். அதனால இது வந்து சொல்லாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சொல் என்பது அந்த சொல்ல குறிக்காம அதனால் உருவாகுகிற பொருளை குறிப்பதனால சொல்லாகு பெயர். வள்ளுவன் சொல் வாழ்க்கை, வள்ளுவன் சொல் படி நடங்க அப்படின்னு கேட்கறாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தானியாக பெயர் ஏற்கனவே பார்த்துட்டோம். பாலை வண்டியில் ஏற்று, அதாவது அந்த பொருள் வந்து அந்த இடத்துக்கு ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. கருவினா நம்ம டூல்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இப்ப வீணை கேட்டான் அப்படின்னு சொல்லலாம். வீணை கேட்டானா வீணையை கேட்டானா அதுக்கு பொருள் இல்லைங்க. வீணை என்பது ஒரு கருவி. இங்க அதுல இருந்து உருவாகக்கூடிய ஒரு இசையை கேட்டான் என்று வருகிறது. இது வந்து கருவியை குறிக்காம கருவியை எழுப்புகின்ற கருவினால் உருவாகின்ற அந்த ஒலியை குறிக்கப்பதனால இது வந்து கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உவமையாகு பெயர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. உவமையாகு பெயர், உவமையாகு பெயர். காளை வந்தான் என்று சொல்கிறோம். காளை வந்தான்னா காளை மாடு வந்துச்சுன்னு அர்த்தம் இல்ல. காளை போன்ற ஒரு இளைஞன் வந்தான் என்ற பொருள். அது உவமையாகு பெயர். அந்த இளைஞனை குறிக்கிறாங்க, மனிதன். ஆனா உண்மையிலே காளை என்பது ஒரு விலங்கு. அந்த இடத்துல அது விலங்கை குறிக்கல, இன்னொரு இளைஞனை குறிக்கிறது. எனவே காளை வந்தான், அது வந்து உவமையா ஒப்புமையில சொல்றது. கருத்தாவாகு பெயர்னு ஒன்றது. கருத்தாவாகு பெயர், நான் வரிசையை கொஞ்சம் மாத்திட்டேன், இருந்தாலும் வரிசையை பிடி பெற பாத்துக்கலாம். கருத்தா ஆகு பெயர் அப்படின்னா கருத்தான நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், அதை உருவாக்குபவர் என்ற பொருள்ல. இப்ப ஆங்கிலத்துலாம் சொல்றாங்க, நீ ஷேக்ஸ்பியர் படிச்சிருக்கிய அப்படின்னு கேட்பாங்க. ஷேக்ஸ்பியரை போய் எப்படி படிக்கிறது? அது வந்து அந்த புத்தகத்தை குறிக்கிறது, அவருடைய நாடகங்களை குறிக்கிறது. வள்ளுவனை கட்டிருக்கிறாயா, நீ தெரிஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறான் வள்ளுவனை. கம்பனை படித்திருக்கிறாய், இப்ப கேட்கிறாங்க கம்பனை படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறாங்க. கம்பன் என்பது கம்பனால் எழுதப்பட்ட அந்த ராமாயணத்துக்கு ஆகி வரும், அந்த நூலுக்கு ஆகி வருது. இதுதான் கம்பர் என்பவர் கருத்தா, அதை உருவாக்கியவர். அதனால கருத்தாவாகு பெயர். அந்த உருவாக்கியவரை சொன்னோன்ன அவரை குறிக்காம அவர் உருவாக்கிய அந்த நூலை குறிக்கிறது. இது கருத்தாவாகு பெயர். இன்னொன்னு காரியவாகு பெயர் ஒன்னு போட்டிருக்காங்க. காரியவாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு எனக்கு இன்னும் அது வந்து விளங்கல, நான் விளங்குற அளவுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி அப்படின்னா எடுத்துக்காட்டு என்ன போட்டிருக்கானா, சமையல் கத்தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. சமையல் கத்தான் என்று போட்டிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டு கொஞ்சம் மாத்தலாம். சமையல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்போம். சமையல்ங்கிறது ஒரு செயல், ஒரு காரியம். சமையல் ஒரு காரியம். சமையல் ஆயிடுச்சான்னு கேட்டா சாப்பிடுறதுக்கு அந்த உணவு பொருள் தயாராயிட்டான்னு அர்த்தம். அந்த செயலை குறிக்காம அந்த காரியத்தை குறிக்காம அதனால் உருவாகி அந்த பொருளை குறிக்கலையா, அதனால இது காரியவாகு பெயர் அப்படிங்கிறாங்க. காரியத்தை சொன்னா அந்த காரியத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பொருள் என்று பொருள். நம்ம கேட்கறவங்க வீட்டில் கூட சமையல் ஆயிட்டா அப்படின்னு கேட்போம். சமையல் என்பது என்ன, ஒரு செயல் தான் அது. அந்த செயலை இப்ப கேட்கல யாரும், அதனால உருவாக்கப்பட்ட உணவுப் பொருள் இருக்கு பாருங்க, அதைத்தான் நம்ம கேட்கறோம். ரெடி ஆயிட்டா, ரெண்டு ஆயிட்டா, மணி சமையல் ஆயிட்டா என்று கேட்கிறோம். அந்த சமையல் என்ற காரியம், ஆனால் உருவாக்கப்பட்ட அந்த பொருளை குறிப்பாங்க காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கேன். இன்னும் வேற புத்தகங்களை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வேணா இன்னொரு வகுப்புல சொல்றேன். இப்படி அந்த ஆகு பெயரை மொத்தம் 15 என்று சொல்லப்பட்டிருக்கு. பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், குணவாகு பெயர் அல்லது பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், அளவையாகு பெயர் ஒரு நாலு, எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, அதுக்கப்புறம் சொல்லாகு பெயர், தானியாகு பெயர், கருவியாகு பெயர், ஓமையாகு பெயர், கருத்தாகு பெயர், காரியவாகு பெயர் என்று சொல்லி ஒரு 15 ஆகு பெயர்களை அவர் சொல்லிட்டு போனார். இப்படி
அந்த ஆகுபேர்களை கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிச்சோம்னா நம்ம சொல்லிடலாம்.